BOC Remittance வாசிக்கு மேல் வாசி பரிசு வர பண பரிசு தொகை உடன் மேலும் பல பரிசுகள். வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு நெற்றிக் கண் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்தித்திருக்கிறோம். சமகாலத்திலே நாட்டிலே பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தரப்புகள் அதிகளவில் யார் என்றால், சாதாரணமான மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், இப்போது நடுத்தர வர்க்கமாக இருக்கக்கூடிய மக்கள். சில புள்ளி விவரங்களின் ஆய்விலே இந்த நடுத்தர தட்டு வர்க்கத்தினர் இனி இலங்கையில் இருக்க முடியாது, ஒன்று ஏழை, மற்றவர்கள் பணக்காரர் என்கிற வகுதியில் இருக்க முடியும் என்கிற நிலைமைதான் இப்போது கணிப்புகளிலே வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு இப்போது இந்த சமூகத்தின் அடிமட்டங்களிலே இருக்கக்கூடியதான மக்கள் என்று வகைப்படுத்தப்படுகிறவர்கள் எங்கி போவதற்கான சாத்தியங்களே இல்லை என்கிற அளவிற்கு அபாய சங்குகள் ஊதப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்படியான ஒரு நேரத்தில் தான் இப்போது இந்த எரிபொருள் பிரச்சனை என்பது ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. வீதிகளால் வருகிற பொழுது இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் 5-6 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு நீண்ட வரிசைகளிலே மக்கள் எரிபொருளுக்காக தவம் கிடக்கிறார்கள். இரவு பகலாக அவர்கள் வீதிகளிலே படுத்து உறங்குவதை கூட காண முடிகிறது. ஆக நாட்டின் அடுத்த கட்ட நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதற்கப்பால் இங்கு வாழக்கூடிய சாமானிய மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், அந்த வகையிலே இன்று மீனவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள். மீனவர்களுக்கு இந்த எரிபொருள் தட்டுப்பாடு என்பது பிரதான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு மண்ணெண்ணெய் வழங்கப்பட வேண்டும். ஆக இந்த எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக இந்த மீனவர்கள் எதிர்கொள்கிற சவால்கள் குறித்து இன்றைய நெற்றிக்கண் ஆராய்கிறது. இன்றைய நெற்றிக்கண்ணிலே இரண்டு பிரமுகர்களை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் வடக்கை பொறுத்தவரை நெடுந்தீவு என்பது ஒரு பிரதானமான பகுதி, மீன்பிடி தொழிலாளர்களை அதிகளவில் கொண்ட பகுதி. இப்போது அதிகளவு இந்திய மீனவர்கள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடுகிற பொழுது கைது செய்யப்படுகிற ஒரு பரப்பான பிரதேசமாக இந்த நெடுந்தீவு பிரதேசம் காணப்படுகிறது. இன்றைய தினம் இந்த பிரச்சனைகளை எங்களோடு பேசுவதற்காக நெடுந்தீவு கடற்றொழிலாளர் சங்கங்கள் கூட்டுறவு சங்கத்தினுடைய சமாசத்தின் தலைவர் பத்திமா தாசன் லீலியான் குரூஸ் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் லீலியான் குரூஸ். தொடர்ந்து நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். இப்போது வந்து புதிதாக ஒரு அமைப்பு ஒன்று இந்த மீனவர் அமைப்பிலிருந்து இப்போது அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைத்து அல்லது சமூகங்களின் கூட்டமைப்பு ஒன்றிணைத்து உருவாகி இருக்கிறது. அதாவது அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் வி சுப்பிரமணியம் அம்மங்களோட நிகழ்ச்சியில் வணக்கம். இப்போ லீலியான் குரூஸ் இடமிருந்து வரலாம். நெடுந்தீவை பொறுத்தவரை நேரடியாக பதில் கூறுங்கள். நெடுந்தீவு மீனவர்களுக்கான மண்ணெண்ணெய் தேவை என்பது ஒரு பாரிய பிரச்சனை. நெடுந்தீவு அல்ல, இது ஒட்டுமொத்தமாக மீனவர்களின் மண்ணெண்ணெய் பிரச்சனை பாரிய பிரச்சனை. நெடுந்தீவை பொறுத்தவரை மீனவர்களின் தேவைக்கான மண்ணெண்ணெயின் அளவு எவ்வளவு, இப்போது அது கிடைக்கிறதா? இப்ப சமீப காலமாக எங்களை மண்ணெண்ண தட்டுப்பாடு நிறைந்த பகுதியில் வாழ்வாதாரத்திலிருந்து நெடுந்தீவு மீனவ குடும்பங்கள் மீனவர்கள் சரியான பாதிப்படைந்த நேரத்தில் இந்திய துணை தூதரத்தால் எங்களுக்கு மண்ணெண்ணெய் எரிபொருள் 7,350 லிட்டர் வழங்கப்பட்டது 367 படகுகளுக்கு. அதே நேரம் ஒரு 2 கிழமைக்கு முதல் மீனவ திணைக்குழுவத்தால் கடத்தூர் திணைக்குழுவத்தால் எங்களுக்கு மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டது. பார்த்தா ஒரு படகுக்கு 20 லிட்டர் என்ற வீதத்தில் எங்களுக்கு அந்த எரிபொருள் வழங்கப்பட்டது. ஆனால் எங்களுக்கு அந்த 20 லிட்டர் என்றது வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த தொழிலை செய்யலாது. உண்மையிலே அங்கே நெடுந்தில இருக்கிற மீனவன் எப்படின்னு சொன்னா ஒரு 15 நோட்டிக்கல் மேலுக்கு அப்பால போய் தான் ஒரு தொழிலை மேற்கொண்டு அதுக்குரிய மீன் வளத்தை பிடிச்சு கொண்டு வருவான். சில நேரம் அது பிடிபடாது. அதுக்கு எவ்வளவு மண்ணெண்ணெய் தேவைன்னு சொன்னா 40 லிட்டர் மண்ணெண்ணெய் எங்களுக்கு கட்டாயமா தேவை. இந்த 20 லிட்டர் மண்ணெண்ணெய்ன்றது மிகவும் பற்றாக்குறையா இருக்கிறபடியா தொழில்கள் அதிகமாக செய்யலாத நிலைமை இருக்கு. ஒரு 20 லிட்டர் மண்ணெண்ணெய் இருக்கிற 2 படகுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு படகுல போய் தொழில் செய்து கொண்டு அந்த நிலைமை இருக்கு. இப்ப அதுவும் ஒரு நாள் அந்த மண்ணெண்ணெய். நாங்கள் இந்திய துணை தூரத்தால் தரப்பட்ட எண்ணெயும் மீனவ திணைக்குளத்தால் தரப்பட்ட எண்ணெய் கடத்தூர் திணைக்குளத்தால் தரப்பட்ட எண்ணெயும் 2 நாள் தொழில் தான் மேற்கொள்ளும். மற்றும்படி அந்த வாழ்வாதாரம் இருந்த நிலையில மக்கள் அப்படி அவலப்பட்ட நிலையில் இருக்கணும். இன்னொரு விஷயம் சொல்ல போனா நெடுந்திய பகுதியை பார்த்தா 1464 குடும்பங்கள் இருக்கிறதுல 3/2 பெரும்பான்மை மீனவ குடும்பங்கள் தான் கூடுதலாக இருக்கு. இதுல மீனவ குடும்பங்கள் 829 குடும்பங்கள்ல நெடுந்தில இருக்கிற குடும்பங்கள்ல 829 குடும்பம் சமுத்தி பயனாளி குடும்பம். அதிலே அதிகமான குடும்பங்கள்
மீனவ குடும்பங்கள் அந்த சமுத்தி பயனாளிகளாக வறுமை கோட்டுக்குட்பட்ட குடும்பங்களா இருக்கு. இந்த நிலையில இந்த சமுத்தி பயனாளின்ற குடும்பத்தின எண்ணிக்கையை வச்சு நாங்க இவ்வளவு வறுமைக்குட்பட்ட குடும்பங்கள்ன்றத நாங்க சொல்லலாம். அதே நேரம் நாங்க சரியான எங்களுக்கு அடுத்த தொழில் முறை இல்லை, மீனவத்தை மட்டும்தான் நம்பி இருக்கிறோம், கடத்தூர்ல மட்டும்தான் நம்பி இருக்கிறோம். அதே நேரம் விவசாயமான தொழில் செய்கிறவர் கூட கடத்தூர் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு. கூடுதலா அங்க இருக்கிற எல்லாருமே எல்லா தொழிலையும் மேற்கொள்றதால கூடுதலான எரிபொருள் தட்டுப்பாடுன்றது எங்களுக்கு பெரிய பாரிய பிரச்சனையா இருக்குதுன்றதை நான் குறிப்பேன். இப்ப தினமும் நீங்கள் கடற்தொழிலுக்கு செல்லுகிற பொழுது இந்த பொருளாதார நெருக்கடிக்கு முன்னதாக நீங்கள் இந்த மன்னனையை பெற்றுக்கொண்ட மூலோபாயங்கள் அல்லது வழிகளவை? முதல் எங்களுக்கு கோஆபரேட்டிவ் என்ற ஒன்று இருக்கும், எம்பிசிஎஸ் கூட்டுறவு சங்கம், பல கூட்டுறவு சங்கம் இருக்கும். அதோட அதங்களுக்கு எரிபொருள் வரும். அப்ப எங்களுக்கு இந்த பற்றாக்குறையும் இல்லை. நாங்க போய் எங்களுக்கு தேவையான மண்ணனை அங்க போய் அடிச்சு கொண்டு நாங்க கடற்தொழிலுக்கு போறோம். நாங்க அதுல இந்த வித எங்களுக்கு இடர்பாடுகளும் இல்லை. நேரியல் வள திணைக்களத்தினால் இப்போது ஒரு பகுதி மண்ணெண்ணெய் வழங்கப்படுகிறது. தங்களுக்கு இந்திய அரசாங்கம் கையளித்த ஒரு பகுதி மண்ணெண்ணையும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு குடும்பத்திற்கு 20 லிட்டர் அல்லது ஒரு படகுக்கு 20 லிட்டர். இந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய எரிபொருள் நிரப்பு நிலையத்தால் இப்போது எவ்வளவு லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கப்படுறது? இப்போதைக்கு இல்லை, மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு, சரியான தட்டுப்பாடு. நாங்க 2 நாள் தொழில் செய்தபடியே எவருமே தொழில் செய்யாத நிலையில இப்ப குந்தி கொண்டிருக்கிறோம். மண்ணனை எதிர்பார்த்து எங்களை வாழ்வாதார இழந்த நிலையில குடும்பங்கள் சரியான வறுமை கோட்டுக்கு உட்பட்ட குடும்பங்களை இருக்கிறபடியா இந்த வித தொழில் முயற்சியும் இல்லாதபடியா நாங்கள் வாழ்வாதார இழந்த நிலையில அப்படி இருக்கிறோம். இப்போது சுப்பிரமணியம் அவர்களிடம் வரலாம். நீங்கள் வந்து புதிதாக ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறீர்கள். அந்த அமைப்புகள் விசேட அறிவிப்புகளை எல்லாம் விடுத்திருக்கின்றன. இந்த அமைப்பை உருவாக்கியதன் நோக்கம் என்ன? நாங்கள் நீண்ட காலமாக அனைவருமே அந்தந்த சமுதாயத்தை கருதிய போராட்டங்கள் அல்லது அது கருதிய செயல் திட்டங்களை செய்து வந்தன. இப்ப நாடளாவிய ரீதியிலே தமிழர் என்ற பகுதியை பார்க்கும் பொழுது பல பக்கமாக பல இடர்பாடுகள் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகி வர நேரத்திலே எல்லோரும் தெருவில் இறங்கி போராட வேண்டிய அல்லது வேண்டுகோள்களை கோரிக்கைகளை வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே நாங்கள் ஒரு குறுகிய குறைந்த சமூகமான காரணத்தினாலே மக்களாக இருக்கிற பொழுது ஒவ்வொருவரும் செய்கிற போராட்டங்களை மற்றவர்கள் வேடிக்கை பார்க்கும் ஒரு நிலைதான் தொடர்ந்து காணப்படுகிறது. இதை உற்று நோக்கி விட்டுத்தான் நாங்கள் இனி எல்லோரும் இணைந்து எல்லோரும் ஒன்றாக குரல் கொடுத்தால் சில வழியில் எங்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு கிடைக்கலாம் அல்லது ஒரு பலமாக இருக்கும் என்ற நோக்கத்தோடு விவசாயிகள், மீனவர்கள், தலைமைத்துவ பெண்கள் மற்றும் தொழிலாளர்களை எல்லாரையும் ஒன்றிணைத்த ஒரு அமைப்பாக இதை உருவாக்கி இருக்கிறோம். இன்று நாங்கள் அகில இலங்கை என்ற ரீதியிலே இதை நாங்கள் கொண்டு வந்ததன் காரணம் இப்ப மலையகத்திலே தமிழர்கள் இருக்கிறார்கள், கிழக்கிலே தமிழர்கள் இருக்கிறார்கள், தென் இலங்கையிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள். அப்ப இதுவரை காலமும் வடக்கை பொறுத்தவரை இந்த வடக்கிலே தான் கூடுதலான போராட்டங்கள் செய்து வருவது வழக்கம். நாங்கள் இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்தால் எங்களுடைய பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக குரல் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கலாம் என்ற ஒரு கருத்தும் இதில் சொல்லப்பட்டது. இதற்கு ஒரு உதாரணம், நாங்கள் சமீபத்தில் தலைநகரத்திலே ஒரு போராட்டம் நடத்திய பொழுது அங்கே மலையாளத்தில் இருந்தவர்கள், கிழக்கு மாகாணத்தில் இருந்தவர்கள், இலங்கை மத்தியில் உள்ளவர்கள் மற்றும் சிங்கள தேசிய கட்சியில் இருந்தவர்களும் எங்களோட இணைந்து போராட்டம் நடத்திய பலனாக நாங்கள் எதிர்பாராத விதத்திலே அமைச்சர் டக்ளஸ் அவர்கள் எங்களை தானாக அழைத்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஜனாதிபதி செயலகத்திலிருந்தும் எங்களுக்கு அவர்களாக கூப்பிட்டு பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அங்கே அவர்கள் குறிப்பாக சொன்னது, நாங்கள் ஒட்டுமொத்தமான அந்த குரலை எழுப்பியிருக்கிறீர்கள், இது உங்களுக்கு வெற்றியை தரும் என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். அதுவும் எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்த காரணத்தினாலே இந்த மக்களை இப்பொழுது தமிழர்கள் என்ற ரீதியிலே இவர்களை ஒன்றிணைத்து இந்த அமைப்பை நாங்கள் உருவாக்கினோம். சமூகங்களின் ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கியிருக்கிறார். லீலியான் குரோஸ் கூறுங்கள், இப்போ வந்து நெடுந்தீவிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த மக்களினுடைய அல்லது இந்த கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை அந்த கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் என்கிற ரீதியில் எங்கு கொண்டு சேர்த்திருக்கிறீர்கள், என்ன விளைவு கிடைத்திருக்கிறது? இந்த நான் அடிப்படையில் இப்போ எரிபொருள் பிரச்சனை தான் ஒரு முக்கியமான பிரச்சனை ஏற்படும். நான் அதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல முற்படுறேன். எரிபொருள் மண்ணெண்ணெய்ன்றது 1 லிட்டர் 87 ரூபாய்க்கு விற்கப்படுது. அதே நேரத்தில் நாங்கள் அங்கேருந்து எரிபொருள்களை குறுநகர் நிரப்பு நிலையத்திலான் பெட்ரோல் அந்த செட்டிலான் வந்து நாங்கள் அடிக்கணும்.
அஞ்சந்து 87 ரூபாய்க்கு கொண்டு போய் நாங்க நெடுந்தீவுக்கு விலை அங்க கொண்டு தொழிலாளர்கிட்ட கொண்டு சேர்க்கல அது 120 ரூபாய் மாறுது. ஏனென்று சொன்னா நாங்க அங்கிருந்து நிரப்பு கொள்கள் கொண்டுருவோம், அதுக்கு படகு பிடிக்கிறதுக்கு 30,000 ரூபாய் அதுக்கான செலவு, அதே நேரம் இந்த வாங்கின கூலியில் அது ஆக்கில் ஏற்றி இறக்குற கூலின்னு சொல்லி அதுல செலவை பார்த்தா 120 ரூபாய். எங்களுக்கு எந்த பொருட்களுமே பல மடங்கு யாழ்ப்பாணத்துல விலை கூடினானா அதை விலை இன்னும் விலை கூடுறது பல மடங்கு அங்க விலை தவிர்க்க முடியாத நிலையில இருக்கு. அங்க கொண்டு வராங்க நாங்க குறை சொல்லலாம், நாங்க எல்லா செலவையும் பார்த்து அதுல பொருட்கள் விலை அந்த அது கூடுது. இது எங்க மக்களுக்கும் எங்க மீனவ சமூகத்துக்கும் இன்னும் அதிக பாதிப்புகளையும் ஏற்படுத்துது. அதே நேரம் அந்த மீனவர்கள் என்று சொன்னா எங்கட தனித்தீவு ஒரு கடலுக்கு இருக்கிற ஒரு தீவா இருக்கிறபடியா எங்க மீனவர்கள படகுகள் எல்லாம் ஒரு கட்டி வைக்கிறதுக்கு ஒரு சரியான தளம் இல்லை, அதுக்கான ஒரு தடுப்பணைகள் அங்க அமைக்கப்படவில்லை. எல்லாம் எங்கிற மக்கள் நீங்க நேரடியாக வந்து பார்த்தா தெரியும், எல்லாம் கரையோரங்கள்ல 10 மீட்டர் தொலைவு 5 மீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த கரையோர பிரதேசத்துல எங்கிற மக்கள் எல்லாம் வீடு கட்டி வசித்து வர்றார்கள். அந்த கடத்தொழிலுக்காக அப்ப வசதியா இருக்க மாட்டேன். ஆனா அதே நேரம் அந்த படகுகளை அந்த கரையோரங்கள்ல பாதுகாத்து வைத்து அந்த உபகரணங்களை பாதுகாத்து வைக்கிறதுக்கான தடுப்பணை இல்லை. இந்த ஏற்கனவே 2020 ஏற்பட்ட 12 மாசம் 3 ஏற்பட்ட புரவிப்பிலால 1.5 கோடிக்கு மேற்பட்ட சேதம் நெடுந்தீல மட்டும் ஏற்பட்டது, பல படகுகள் அழிஞ்சது. ஆனா அந்த மக்கள் இன்னும் தான் அந்த பாதிப்போட இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரில்லாத கட்டத்துக்கு இருக்கணும். இது தனியா புரவி புயல் எல்லா புயல்களையும் சந்தித்த தீவாக தனித்தீவா 4 பக்கம் ஏதோ ஒரு சைட்டுக்கு எங்களை ஒரு ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்படும், அது கூடுதலான. ஆனால் அது நாங்கள் பல வேண்ட எடுத்து சொல்லியிருக்கிறோம், பல தடவைகள் பல அதிகாரிகள் சந்தித்துக்கோ இந்த முடிவுகளும் எங்களுக்கு எட்டப்படையில நெடுந்தி வந்த வழியாத்தான் என்று நான் அதை நான் கருத கொள்றேன். உங்களை குரல் எங்க மட்டும் போகுதோ என்றது எங்களுக்கு தெரியல. அதே நேரம் எங்களுக்கு ஒரு தடுப்பணை, ஒரு தடுப்பணை தனிய உபகரணங்கள் தொழிலாளர்கள் உபகரணங்கள் பாதிக்கப்படுறதை விட எங்களை தீ வலிஞ்சு கொண்டு போகுது. ஆகவே எங்களை மணற்பிரதேசமா இருக்கிற சில இடங்கள் கரையோர பிரதேசம் மணற்பிரதேசங்களா இருக்கக்கூடிய எங்களை தீவு நாங்கள் 500 மீட்டருக்கு அங்கால கடலிக்கைகளே நாங்கள் சில கோரிக்கைகளை முன் வச்சு நாங்கள் அதை இப்ப எங்களை காலடிக்கலே வந்தபடியே அரிச்சு வந்து கொண்டே இருக்கு. நம்முடைய காணிகள் நாங்கள் இருக்கிறதுக்கான காணிகள நிலங்கள் சுருங்கி கொண்டு போகுது. அதோடையா அது அது அதே போல எங்களுக்கு இந்த புரவிப்பிலால அழிந்த சேதம் என்றது பல கோடிக்கு மேலே 1.5 கோடிக்கு மேலே இருக்கிறது என்ற அந்த சைட்டில் படகுகள் அதில் ஏற்பட்ட படகுகள சேதம் இன்னும் தான் அவர் இன்னும் தொழில் முயற்சிக்கு போகாமல் ஒரு கூலியாளம் மாற்றப்பட்டிருக்கிறார். எங்களை உண்மையில நாங்கள் நெருந்திய பார்த்து கொண்டு பார்த்த மாதிரி இருந்தா தனிய கடத்தொழில மட்டும்தான் நம்பியிருக்கோம், கடத்தொழில் மட்டும்தான் தெரியும் மீனவனுக்கு, வேற ஒரு சைட்டில் தெரியாது. அதே நேரம் ஒரு கூலி தொழிலை செய்யறது கூட அங்க வசதி இல்லை, அந்த இடத்துல வசதி ஆக்கிட்ட போய் கூலித்தொழில் செய்யலாது. நாங்க அப்படி கூலித்தொழில் செய்வோம் என்று சொன்னா வேற இடத்துக்கு இடம்பெயிரும். ஆகவே நெடுந்தீவு பிரதேசத்துல சரியான மீனவர்கள் பல பல கஷ்டங்களை சந்திச்சிருக்கணும். யார் 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 இந்த பிரச்சனைகளை யார் யார் குறிப்பாக கூறுங்கள், இது ஒரு தலைவையும் சென்றடைகிற நிகழ்ச்சி என்று நம்புகிறேன். யார் யார் இந்த பிரச்சனைகள் இதை வந்து பார்த்திருக்கிறார்கள்? நீங்க பல பிரச்சனை சொல்றீங்க, புறவி புயல்ல இருந்து எல்லா அனர்த்தத்திற்கும் நெடுந்தீவு முகம் கொடுக்கிறது இல்லையா? இப்போ கடல் அரித்து கொண்டு உள்ளே வருகிறது, இருக்கிற நிலம் கூட இல்லாமல் போகிற அளவுக்கு இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை எந்த அரசியல் தரப்பாக இருக்கட்டும், வேறு எந்த கடற்றொழில் நீதிகள் வள திணைக்களமாக இருக்கட்டும், எங்கு எங்கு கொண்டு சென்றீர்கள், யார் உங்களை நேரடியாக வந்து இந்த பிரச்சனையை பார்த்தார்கள் ஆராய்ந்தார்கள்? நாங்கள் எங்களை பிரதேச செயலருக்கு கொண்டு சென்றோம், எங்களோட மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கொண்டு சென்றோம், எங்களோட கடத்தூர் திணைக்களத்துக்கு கொண்டு சென்றோம், எங்களோட அமைச்சருக்கு கொண்டு சென்றோம், படத்தூர் அமைச்சருக்கு கொண்டு சென்றோம், எல்லாரும் வந்து பார்வையிட்டவங்க. ஆனால் அதான் என்ன பயன், அதுக்கான என்ன நடந்ததுன்றது இந்த பார்வை மட்டும்தான். நாங்கள் எல்லா இடமும் எங்களை வலிகளை சுமந்து கொண்டு சென்றாங்க. அதே நேரம் நாங்கள் தூரத்தில் இருக்கிறபடியே அங்களை கண்டுகொள்ளாத நிலை இருக்குன்றபடி அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அதே நேரம் உண்மையில வந்து பார்வையிட்டது எங்களை கஷ்டங்களை கேட்டறிந்ததெல்லாம் அது எல்லாருமே செய்தது உண்மை. ஆனா அது என்ன நடந்தது, அதுல விளைவு எங்களை அதுக்கான பலன் என்ன? உதாரணம் அந்த புரவைப்பல் நடந்தது, இது வரைக்கும் அதுக்கான என்ன, நாங்க அவ்வளவு நஷ்டகீடுகளை இது ரிப்போர்ட் பண்ணி எம்இஏ ரிப்போர்ட் கூட நடந்தது, எஃப்ஐ வந்து பார்த்தா அதுக்கான உறுதிப்பாடு சகல ஆவணங்களும் எங்கள்ட்ட ஆவண ரீதியா இருக்குது ஒழிய. ஆனா அதுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுது. இப்போ சுப்பிரமணியம் அவர்களே, நீங்கள் இப்போதுதான் ஒரு கூட்டமைப்பு சமூகங்களின் கூட்டமைப்பினுடைய தேசிய அமைப்பாளராக இருக்கிறீர்கள். முன்னதாக நீங்கள் இருந்த அமைப்பினுடைய பெயரை சொல்ல முடியுமா? கடற்றொழில் நீதி வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் தலைவராக இருக்கிறார். வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் நெடுந்தீவிலே இப்போ பல இடங்களில் பிரச்சனைகள் இருக்கிறது. நெடுந்தீவு ஒரு தனித்தீவு தான், ஒரு பிரதான தீவு, இலங்கையின் ஒரு தலைப்பகுதி. இப்படியான கட்டத்திலே இந்த மீனவர்களுடைய பிரச்சனைகளை தங்கள் இணையத்தின் மூலமாக தீர்த்து வைக்க என்ன நடவடிக்கைகள் இருக்கு?
நாங்கள் எங்களுடைய இணையத்தின் ஒரு அங்கத்தவராக தம்பியை முனைத்திருந்தான். அவருக்கு சில இடர்பாடுகள், போக்குவரத்து கஷ்டங்கள் காரணமாக அவரால் உரிய முறையில் எங்களுக்கு சம்பவம் கொடுக்க முடியலை. இருந்தும் இந்த இணையத்தை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த வேறு ஒரு வருடமோ அந்த நிதிகளையோ அல்ல வேறு இதுகளையோ உதவிகளையோ பெறாமல் சுயாதீனமாக இயங்கிய அமைப்பு. குறிப்பாக இந்த பிரச்சனைகளை ஒட்டுமொத்தமாக நாங்கள் மேலிடங்களுக்கு கொண்டு சென்றவர்களை தவிர மற்றும்படி நாங்கள் அவர்களுக்கான அந்த தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கிறோம். அந்த பிரச்சனைகளுக்கு போய் பேசின விடயங்கள்ல முன்னணியாக இருந்த நாங்கள் இவர்களுடைய புள்ளி விவரங்கள் என்று சொல்வது போல புள்ளி விவரங்களை எடுத்து நாங்கள் சில பல சந்தர்ப்பங்களில் சில இடங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் அனுப்பியிருக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாகவே எங்களுடைய தமிழ் பகுதியில் ஒரு ஒதுக்கப்பட்ட இந்த புறக்கணிக்கப்பட்ட பகுதியாக இருக்கின்ற அதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. இருந்தாலும் இப்போது தமிழர் ஒருவர் கடற்றொழில், அதாவது மீன்பிடி அமைச்சராக இருக்கிறார். அதற்கு முன்னதான காலப்பகுதிகளில் கூட இந்த துணைக்கழகங்கள் மூலமாக, மாவட்ட அரசு அதிகாரிகள் மூலமாக உங்கள் இணையம் சார்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு எந்த பதில்களும் கிடைக்கப்பெறவில்லை என்கிற பட்சத்தில் அடுத்த நடவடிக்கையாக என்ன எடுப்பீர்கள்? எங்களுடைய அமைச்சர் இப்ப இடைக்கால அமைச்சராக வந்தார், பின்னர் நிரந்தரமான ஒரு அமைச்சராக வந்தார். அவரோட பல போராட்டங்களை நடத்தி அவரோட நாங்கள் முட்டி மோதி சில விடயங்களை கொண்டு சென்றிருந்தாலும் உரிய இடத்திற்கு அது போய் சேர்ந்து அதற்கான பலன்கள் இதுவரைக்கும் கிடைக்கல. ஆனால் தாங்கள் முன்னெடுக்கிற போராட்டங்கள் எல்லாம் பெரும்பாலும் பேசப்படுகிற விடயம் இந்திய மீனவர்களின் அத்துமீறலை உடனடியாக நிறுத்த ஆவண செய்யுங்கள் என்பதை. இப்போது இவர் கூறுகிறதை போல நீங்கள் மானியங்களை நஷ்டஈடுகளை கோரினாலும் கூட இந்திய மீனவர் என்கிற பிரச்சனையால் அவை வலுவற்றதாக ஆகிவிடுகிறது. புரவி புயலால் பாதிக்கப்பட்ட படகு வைத்திருக்கக்கூடிய ஒரு மீனவன் இன்று கூலி தொழிலாளியாக மாறுகிற அளவிற்கு பொருளாதார வறுமை நிலைக்குள் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா? அதற்கான மாற்று தீர்வுகள், திட்டங்கள் இந்த கடற்றொழில் நீரியல் வனத்துறை கிடைத்தால் மானிய அடிப்படையில் எதுவும் இல்லையா? ஆரம்ப காலத்தில் இந்த எரிபொருள் பிரச்சனை இருக்கைக்குள்ள வெளியேற்றம் வந்த காலத்திலே நாங்கள் போராடி இந்த மானிய அடிப்படையில அந்த எரிபொருள் எங்களுக்கு தந்து கொண்டிருந்தவை. இப்பொழுது உரிய இடங்களுக்கு எல்லா தரப்பாலும் முறையிடப்படுகிறது. ஆனால் இது கவனிப்பாரற்ற நிலையில் தான் இருக்கு. இப்போது பொருளாதார நெருக்கடி நாட்டில் புயல் என்பது எப்போதோ வந்தது. இதுக்கு முன்னர் கொரோனாவை காரணம் காட்டினார்கள், இப்பொழுது புறவி புயல். இப்படி எங்கள் பகுதிக்கு வரும் பொழுது ஏதோ ஒரு காரணத்தை காட்டி சாப்பிட்டு சொல்லி தட்டி கழிப்பதிலே தான் முன்னோராக இருக்கிறார்கள். உங்களுக்கும் தெரியும், குறிப்பாக இந்த நாங்கள் அந்த சென்ற கடந்த காலத்திலே அந்த மானியத்தை பெறுவதற்கு ஒரு மீனவன் தனது உயிரை இழந்துதான் அந்த மானியத்தை பெறக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரியான போராட்டங்களை பல இடங்களில் செய்திருந்தோம். எங்களுடைய அரசாங்கத்தால் போருக்கு பின்னர் கூட இதுவரைக்கும் உரிய முறையிலே ஒருவருக்கும் தொழில் உபகரணங்களோ அல்ல முறையான மீனவனுக்கான நிவாரணங்களோ வழங்கப்படவில்லை. இதுதான் உண்மையான நிலவரம். இப்போ நெடுந்தீவு என்பது கச்சதீவுக்கு அண்மைத்த பகுதியாக இருக்கிறது. கச்சதீவு இப்போ மீண்டும் ஒரு பேசு பொருளாக ஆரம்பித்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் கச்சதீவை கோருகிற அல்லது இலங்கைக்கு விஜயம் செய்துவிட்டு மீள திரும்பிய பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் வந்து அண்ணாமலை அவர்கள் இது தொடர்பில் பேசுகிற விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை இந்திய மீனவர்கள் இலங்கை இந்திய நாட்டிற்கு இடையிலே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருவரும் அதனை பயன்படுத்தலாம் என்கிற கட்டங்கள் இருந்தாலும் கச்சதீவை அண்டிய ஒரு நிலப்பரப்பிலே அல்லது அந்த கடற்பகுதியிலே அதிகளவு மீன்வளம் இருப்பதாகவும் அந்த பகுதியிலே மீன் பிடிப்பதற்கு சரியான அனுமதி இல்லை என்ற வகையிலும் அறிய கிடைக்கிறது. நீங்கள் அந்த பகுதிகளுக்கு மீன் பிடிக்க செல்லுகிற விடத்து எதிர்கொள்கிற சவால்கள் என்ன? உதாரணமாக சொன்ன மாதிரி தான் இந்த மண்ணெண்ண தட்டுப்பாடு நேரத்தில் இந்திய துணை தூதரத்தால் எங்களுக்கு மண்ணெண்ண தந்தது 35 பேரல். உடனே எங்கள் மீனவர்கள் ஒரு மீன்பிடி சீசன், அந்த மீனவர்கள் என்ன செய்தவையன்னு சொன்னால் உடனே கச்சதை நோக்கி பயணிச்சவையே பயணிச்சாதன தொழிலை மேற்கொள்ளையில் கிட்டத்தட்ட அந்த ஒரு நாளிலே எல்லா மீனவருக்கும் 5000 கிலோவுக்கும் மேற்பட்ட மீன்கள் கிடைச்சது. 40-50 லட்சத்துக்கு பிறமதியான அந்த மீன் பிடிச்சவையே. ஆனால் அதுக்கப்புறம் அந்த தொழிலை மேற்கொள்ளலாம் போயிட்டு ஏன்னு சொன்னால் மண்ணெண்ணெய் ஒரு நாள் தொழிலாக தான் அதை மேற்கொண்டது. ஆனால் நாங்கள் கச்சதீவு அந்த நெடுந்தீவுட பிரதேசத்தாண்டி தான் கச்சதீவு. கச்சதீவுன்றது நெடுந்தீவுல J2 பகுதி, J2 கிராம சிவர் பகுதி தான் கச்சதீவு. நெடுந்தீவுக்குரிய பகுதி தான் அது.
எங்களுக்கு அதால எந்த பிரச்சனையுமே இல்ல. கச்சதீவில் அண்டிய தொழில் செய்யறதுக்கு கடற்படை சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. கடத்துடன் சமாசங்கள் சங்கங்கள் நடுந்தில ஆறு சங்கங்களோடையும் சரியான முறையில் அணுகி சரியான விடயங்களை செய்ய வைக்குது. அதான போலீஸ் சப்போர்ட் இருக்குது எங்களுக்கு. நாங்க தொழில் செய்யறதுக்கு எந்த எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. ஆனா என்ன பிரச்சனை சொன்னா, நாங்க அங்க தொழில் செய்யறதுக்கு கடற்படையால எந்த பிரச்சனையும் இல்லை. அது சம்பந்தம் வேற பிரச்சனை இல்லை. இந்த இந்திய இழுவப்படாது, உள்ளூர் இழுவப்படாது தான் எங்களுக்கு அதிகம் பாதிப்படைகிற பிரச்சனையா இருக்கு. நாங்க ஏழு நாள்னு சொன்னா ஏழு நாள்ல போய் தொழிலும் செய்யலாது. ஏன்னு சொன்னா திங்கள் புதன் சனி என்ற அந்த மூன்று காலப்பகுதியும் இழுவப்படுவதற்கான காலப்பகுதியாக அதை அப்படியே இதா வந்துட்டு வரமுறையாக வந்துட்டு நாங்க நாலு நாள் தான் கூடுதலா செய்யறோம். அங்க இருக்கிற கூடுதலா கத்தோலிக்க ஆக்கள் கூடுதல் அதிகமா இருக்கிறபடியா ஞாயிற்றுக்கிழமை பகுதியில் தொழிலுக்கு கூடுதலா போறையில அவங்க தொழிலை மேற்கொள்றது மூன்று நாள் தான். திங்கள் புதன் சனி என்ற அந்த காலப்பகுதியில உள்ளூர் இழுவப்படாது இந்திய இழுவப்படாது வரதால நாங்க அதிகமா தொழில மேற்கொள்ள இல்லாம இருக்கு. முதல் நாள் வந்து அவை எல்லாத்தையுமே சீரழிச்சு விட்டுட்டு போறதால அந்த மீன் வகையில சரியான முறையில் நாங்க பிடிச்சு கொள்ள இல்லாம இருக்கு. மற்றும்படி எந்த பாதிப்பும் எங்களுக்கு இல்ல. அதிகமான பாதிப்புன்னு சொன்னா இந்த இந்திய இழுவப்பட ஆலயம் உள்ளூர் இழுவப்பட ஆலயம் தான். நேற்றைய தினம் தங்களுடைய கூட்டமைப்பு சார்ந்த ஒரு ஊடக சந்திப்பை நடாத்தி இருந்தீர்கள். அந்த ஊடக சந்திப்பிலே இந்த சமகால நெருக்கடி மற்றும் அரசியல் பிரச்சனைகள் குறித்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்ததாக அறிவித்திருந்தீர்கள். அதில் இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை கச்சதீவ விவகாரம் பேசப்படுமா? நாங்கள் சிவில் சமூகம் என்ற வகையிலே பலதரப்பட்ட விடயங்களை பேசுவதாக உத்தேசித்திருக்கின்றோம். அந்த இந்திய இழுவப்பட இந்தியனுடைய இழுவப்படக பிரச்சனை சம்பந்தமாக பலமுறை பேசியிருந்தாலும் இப்பொழுது இந்த எங்களுடைய நாட்டில் உள்ள பொருளாதாரம் சீர்கேடும் விலைவாசி உயர்வையும் எங்களுடைய இந்தியா இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அந்த முக ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த மீனவர்கள் சுதந்திரமாக மீன் பிடிப்பதற்கு கச்சதீவை பெற்றுக்கொண்டால் வசதியாயிருக்கும், இது சதந்த தரணம் என்று சொல்லி மும்மொழி அவர்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப அதை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சரோ தமிழ்நாட்டு மக்களோ தாங்கள் சுதந்திரமாக மீன் பிடிப்பதைத்தான் கருத்தில் வச்சுக்கிறதால தவிர எங்களுடைய பிரச்சனைகளோ ரெண்டு மீனவர்களுக்கு இடையில் உள்ள இழுவோடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு முன்வரவில்லை. அதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக எமது அரசாங்கத்திடம் அழுத்தத்தை கொடுத்தாலும் இன்று செயலிருக்கிற அரசாங்கம் எங்களுக்கு செய்ய போவது ஒன்றும் இல்லை. இந்த கச்சதீவை பெறுவது என்ற ஒரு கருத்தை அந்த இந்தியா தமிழக முதல்வர் சொல்லியிருப்பது ஒரு வேடிக்கையான விடயம். 1974-76 இருந்த இந்திரா காந்தி அம்யார் சரிமாபா பண்டார் நாயக் அவர்கள் இந்த காலத்தில் அதுக்கு முன்னதாக இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது. போர் நடந்த நேரத்திலே இந்தியாவுக்கு ஒரு காலத்தின் கட்டாயம் தேவைப்பட்டது. இலங்கையை நேச நாடாக அல்லது தங்களுக்கு ஆதரவான நாடாக வச்சிருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த ரெண்டு பேருக்கு வடநாடுகளில் இருந்த கச்சதீவை இலங்கைக்கு விட்டு கொடுத்ததாகத்தான் அந்த வரலாறு சொல்லப்படுது. இது அவர் நலன் கருதி கொடுத்ததை இனி ஒரு காலத்திலும் அவர்கள் திரும்பி பரப்புவதில்லை. ஆனால் தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டில் இருந்த மீனவர்களை ஏமாற்றதா இல்லை அவர்களை சாந்தப்படுத்துவதற்கு இப்படி ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. தவிர மத்திய கவர்மெண்ட் என்ன பொறுத்தவரையிலே இந்த கச்சதீவை மீளப்படுவது நோக்கம் இருக்காது, அப்படி செய்யக்கூடிய வாய்ப்பும் இல்லை. ஏன்னா இப்ப கொடுத்த அரிசியை திருப்பி கேட்பதுக்குற மாதிரி தான் அப்படி ஒரு நிலைப்பாடு வரும். ஆனால் முறையில் அந்த கச்சதி பிரச்சனை இல்லை. ஆனால் கச்சதிவை கேட்கும் பொழுது அந்த அந்த எங்களை ஒரு தாண்டு போய் இருக்கிற ஒரு சமூகம் இந்த சந்தர்ப்பத்தில் இதை பிடுங்கலாம் என்ற மாதிரியான ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் கண்டிக்கத்தக்கது. இப்ப சொல்வது போல இந்த மீன் கிடைக்கிற இடத்துக்கு போவதா இருந்தால் 50-70 லிட்டர் கிடைக்குது. இந்த மண்ணினை வைத்துக் கொண்டு நாங்கள் ஒரு நாள் கூட தொழிற்சி இயலாத ஒரு நிலை ஏற்படுகிறோம். இதை சில பேர் மற்றவர்களுக்கு மாறி கொடுத்து ஒரு சிலர் ஒன்று ரெண்டு படகுகளில் தொழில் செய்கிறார்கள். இருந்தும் இப்பொழுது பாரம்பரிய முறையிலே அந்த பாய் கொண்டு தொழில் செய்கிற அந்த நாட்டு படகு போன்ற கார்னர் படகுகளை எடுத்து குறுகிய தூரத்துக்கு சென்று மீன்களை பிடித்து வந்து அன்றாட ஜீவனாயத்தை சீர் செய்கிறார்கள். அவர்கள் விரும்பியபடி இந்த மீனை பிடிக்கக்கூடிய வாய்ப்பில்லை. ரோலர்கள் அது கப்பாலே வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நீங்கள் கூறுங்கள், இப்போ பாரம்பரிய மீன்பிடி முறைக்கு சற்றேனும் திரும்பி இருக்கிறோம் என்கிற நிலவரம் நெடுந்தீவில் எப்படி இருக்கிறது? நெடுந்தீவில் நெடுந்தீவு கடத்தொழிலாளிகள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து பாரம்பரிய தொழில் முறை தான் செய்து கொண்டிருக்கணும். நவீனமயப்படுத்தப்பட்ட தொழில் முறை இல்லை. இப்போ ஒரு 40-50 படகுகள்கிட்ட தான் 40 படகுகள் குறிப்பிட்டு சொல்லி 40 கோஸ் வச்சிருக்கணும். மற்றதெல்லாம் கூடுதலாக பாரம்பரிய தொழில் முறை தான் செய்து கொண்டிருக்கணும்.
இன்னொரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, நெடுந்தீவு பொறுத்தளவு எந்த வித கடத்தொழிலுக்கு தடை செய்யப்பட்ட எந்த தொழில் முறைகளையும் பயன்படுத்தாத ஒரு கடத்தொழில் செய்யறோம்னு சொன்னா அது நெடுந்தீவு மட்டும்தான். இப்ப இந்த தங்குசி வேலை, அந்த குலை, அந்த கணக்கு தடை செய்யப்பட்ட தொழில்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு பரவல. நாங்க நிறைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து நாங்க நிறைய இடத்துல போய் சொல்லிட்டோம். ஆனா எல்லாருமே தடை செய்யப்பட்ட தொழில்களை செய்து கொண்டிருக்கணும். ஆனா நெடுந்தீவு மட்டும்தான் அந்த பாரம்பரிய தொழிலை செய்து கொண்டிருக்கோம். என்னடா நாங்க அந்த மீன் அவலாபத்துக்கு எங்களுக்கு கடல் தொழில் தான் எங்களுக்கு தெரியும், அதை வச்சு நாங்க கூடுதல் காலம் வாழணும், நெடுந்தீவில எங்களுக்கு வசிக்கணும்ன்றதுக்காக நாங்க தடை செய்யப்பட்ட தொழில்களை சங்கங்கள் சமாசங்கள்லாம் தடை செய்து வச்சிருக்குது, அது யாருமே பயன்படுத்துறது இல்லை. ஆனா நீங்க மற்ற தீவு பகுதியில பார்த்தா, மற்ற இடங்களை பார்த்தா தடை செய்யப்பட்ட தொழில் அதிகமாக காணப்படுது. இதே நேரத்துல அடுத்தது குறிப்பிட்ட என்னன்னு சொல்லணும்னு சொன்னா, நாங்க இந்த மீன் வளங்கள் என்று சொன்னா ஒரு கடத்தொழில்ன்றது ஒரு வேட்டை தொழில். இல்ல தனியே நாங்க குறிப்பிட்ட ஒரு தூரத்துக்கு தான் போய் செய்யணும் இல்லை, நாங்க அதை தேடி மீனை தேடி போய் அந்த சீசனுக்கு ஏதோ எங்கெங்க அந்த மீன்கள் அந்த அகப்பட்டு கொள்ளுமன்றதுக்காக அந்த அதுக்கு ஏற்ற தேடி போய் செய்யறதால எங்களுக்கு இந்த மண்ணெண்ண பிரச்சனை அதிகமாக காணப்படுது. அதோட குறிப்பிட்டு சொல்ல போனா எங்களுக்கு இந்த இந்தியன் இழுவப்படகு, இந்த உள்ளூர் இழுவப்படகு எங்களுக்கு மிகுந்த ஆபத்துக்களை ஏற்படுத்துறது. எங்களுக்கு அடுத்த கட்டமா நகர இல்லாம இருக்கு, எங்களை இவ்வளவு தூரம் பின்தலை போட்டிருக்குது. நாங்க நெடுந்தில இருக்கிற எல்லாருமே கூடுதலா இந்தியா நோக்கி இடம்பெயர்ந்து மீண்டும் வந்திருக்கிறோம். நாங்க இவ்வளவு வாழ்வாரத்துல இருந்து இவ்வளவு எங்களை வீடு வாசல இருந்து போயிட்டு திருப்பி வந்து நாங்க படிப்படியா முன்னேற எதையுமே போராடி பெற்றுக்கொள்ற நிலைமை தான் நெடுந்தில இருக்குது. எதையுமே நாங்க எதை கேட்டான எதை வாங்கினான அதை போராட்டத்துக்கு மத்தியில போராடி நிறைய எங்களை நேரங்கள் காலங்களை செலவழிச்சுதான் ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடாக நெடுந்தீவு சமூகம் இருக்கு. இப்போ கச்சதீவு J2 J2 என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கச்சதீவை இந்த தருணத்தில் தான் மீளப்பெறலாம் என்று தமிழக முதல்வர் MK Stalin இந்திய மத்திய அமைச்சுக்கு விண்ணப்பித்திருக்கக்கூடிய விடயத்தை நீங்கள் அப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையில பார்த்தா நாங்க கச்சதீவு வேற நெடுந்தீவு வேற என்றதை நாங்க என்பதில்லை. இல்லை, ஏன்னு சொன்னா அங்க இருக்கிற அந்தோனியார் கோயில் என்றது நாங்க தான் பராமரிக்கிறோம். அங்க இருக்கிற அந்த நெடுந்தீவு பங்கு தந்தையா தான் அதை பரிபாலன அந்த தந்தையா இருக்கிறார் வசந்தன் பாதர் அவர்கள். அதே நேரம் இங்க இருக்கிற மீனவர்கள், நெடுந்திலிருந்து கச்சதிக்கு தொழிலுக்கு போற மீனவர்கள் நேற்று கூட போய் அங்க கோயிலை பராமரிச்சு தூய்மைப்படுத்தி அதுக்கு மோதிரி கொளுத்தி அதுக்குரிய அந்த கோயிலுக்குரிய எல்லா வேலைகளையும் செய்து வாங்க. ஆகவே இது எவ்வளவுக்கு சாத்தியமான விஷயம் எங்களுக்கு தெரியாது. இது மேல இப்ப நாங்க சொல்ற விஷயம் எல்லாம் நடக்கும்ன்றதும் இல்லை. இதுக்கு மேல அரசுகள் இருக்கு, அந்த அரசுகள பார்வை எப்படி இருக்குது, அது அதால என்ன முடிவுகள் அது நகரும்ன்றது அது அடுத்த கட்டம் அது அவைகளுக்கு தான் தெரியும். கடல் வேளாண்மை என்கிற விவகாரம் இப்போது பேசப்படுகிறது. கடல்களுக்குள்ளே எல்லாம் ஏக்கர் கணக்கிலே இடங்கள் அல்லது கடற்பரப்புகள் பிரித்து மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு மானியங்கள் அங்கு கொடுக்கப்பட்டு அட்டை தொழில் வளர்ப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பண்ணை வீதியால் செல்கிற பொழுது பல கடல்களிலே சிறிய சிறிய வீடுகளை எல்லாம் நாங்கள் கடலுக்குள்ளேயே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த கடல் வேளாண்மை என்பது பாரம்பரிய எங்களுடைய கடற்தொழில் சார்ந்து மூலோபாய உற்பத்திகளை தடை செய்யக்கூடியதாக இருக்குமா என்ன? வெண்ணை பொறுத்தளவு நெடுந்தீவில அட்டை வளர்ப்போ எதுவுமே இல்லை. இப்ப ஒரு வளப்பு இருக்குன்னு சொன்னா மெரின் அல்கா கம்பெனி என்று சொல்லி பிரைவேட் லிமிடெட், மெரின் அல்கா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இந்திய நிறுவனம் ஒன்று ஒரு பாசி வளப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்குது. கூடுதலான ஆட்கள் அந்த பாசி வளப்பு திட்ட கரையோரங்களில் மீனவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் அந்த பாசி வளப்பு மேற்கொள்ளின. மற்றது அதே நேரங்களில் அந்த கரையோரங்கள் நெடுந்தீவில் கரையோரங்க சர்க்காசம் பாசீனம் என்ற ஒரு கரை ஒதுங்கி அல்லது கடல்ல நிறைய கிடக்கிற பாசீனம் மிதந்து செல்ற பாசீனத்தை கொள்வனவு செய்யறதுக்கு அந்த நிறுவனங்கள் வந்திருக்கு. ஆனா இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமும் வரவேற்பிரசாதம் நாங்க நினைக்கிறோம். என்ன அந்த மண்ணெண்ண தட்டுப்பாடான இந்த சந்தர்ப்பத்தில நாங்க நீண்ட தூரம் கடலுக்கு செல்ல முடிந்து எங்களை வாழ்வாரத்தை பெருக்கிக்கொள்ள சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு திட்டம்ன்றது கடத்தொழிலாளர்களுக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம். அந்த பாசிகளை நாங்க எடுத்து அதை கொள்வனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக கொள்வனை செய்யணும். அந்த பாசி வளர்ப்பு தான் கூடுதலான மக்கள் மேற்கொள்ளினும் வருமானம் வீட்டிக்கொள்ளினும் மக்கள். நீங்கள் கூறுங்கள், கடல் வேளாண்மை கடல் நீரின உயிரினங்களினுடைய பெருக்கத்திற்கோ அல்லது சினைப்படுத்தலுக்கோ ஏது பிரச்சனைகளை உருவாக்குமா அல்லது என்ன? எங்களுடைய கடற்தொழிலே 4 வகையாக இருக்கின்றது. ஆழிக்கடல், ஆத்துக்கடல், சேத்துக்கடல், பறவைக்கடல் என்று சொல்லி 4 விதமான தொழில் முறைகளை கையாளுகிறார். இந்த கடல் வேளாண்மை என்று சொல்லும்பொழுது இந்த ஆற்றுப்பகுதியிலே தான் கூடுதலாக இந்த பண்ணை வளர்ப்புகள் செயல்படுத்த பண்ணை வளர்ப்புகள் செயல்படுத்தப்படுகிறது. குறிப்பாக எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நோக்கம் கடற்தொழிலாளர்களை உள்ளுக்கெடுப்பது,
கடத்தொழிலை இல்லாமல் பண்ணுவதுதான் இந்த மஹிந்த அரசாங்கத்திலே கடத்தொழிலை இல்லாமல் பண்ணுவாங்க. அதான் அவர்களுடைய கையாண்ட அந்த தந்திரவாய் அதுக்கு முக்கிய காரணம் என்று சொன்னா அந்த அவர்களுடைய துறைகளை கையகப்படுத்துறதும் மற்ற சுற்றுலா விடுதலை கொண்டு வரதும் அந்த தொழிலாளர்களுக்கு தொழில் செய்ய முடியாத ஒரு இடர்பாடுகளை கொண்டு வந்ததும் அவர்கள் செய்த ஒரு தந்திரபாயம். அப்ப நாங்கள் நீண்ட காலமாக சொல்லி வருகின்றோம், கடற்தொழிலிருந்து எங்களை அந்நியப்படுத்தி உள்ளுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சி நடக்கிறது. அதன் ஒரு அங்கமாகத்தான் இந்திய அழுவப்படகை முழுமையாக தடுக்காமல் விட்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு இவ்வளவு அழிவை செய்தாலும் அதை ஏதோ கண்டு காணாத மாதிரியும் அல்லது ஏதோ ஒரு கண்டுபிடிப்புக்கு அதில் கை செய்த மாதிரியும் நடவடிக்கை நடக்கின்றது. அவர் தீர்க்கப்படாத பிரச்சனை அரசு மாறினாலும் அவர்கள் அதை அழித்துக் கொண்டு போறது பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்கிற அரசாக இருக்கிறது. என்ன காரணம் என்று சொல்லி சொன்னா எங்களுக்கு அந்த தொழில ஒரு இடர்பாடு ஏற்பட வேண்டும், நாங்கள் உள்நோக்கி வேறு தொழில் கூலி தொழிலுக்கோ இதுக்கோ செல்ல வேணும். அந்த அப்படி நாங்கள் அந்த துறையை விட்டுட்டு உள்ளுக்கு போய்விட்டால் அந்த கரி உரங்களை அவர்கள் அந்நிய முதலீட்டாளர்களுக்கோ அல்லது வேறு ஆட்களுக்கோ விற்பதற்கு குத்தகை கொடுப்பதற்கு அவர்களுக்கு வசதியாக இருக்கும். அதுதான் அவர்களுடைய முக்கியமான குறிக்கோள் மைந்த காலத்திலே கையாளப்பட்டது. இப்பொழுதும் இந்த சீனா வந்திருப்பதும் அதுதான் அந்த ஆக்கிரமிப்பு அந்த இது. அப்ப நாங்கள் அதன் காரணமாகத்தான் எங்களுடைய இந்த ஆளிக்கடு தொழிலை இந்த மக்கள் விடக்கூடாது, அந்த அதை அதிலிருந்து இவங்கள் வேறு தொழிலுக்கு மாறக்கூடாது என்ற நோக்கத்திலே தான் இந்த பண்ணை வளர்ப்புகளை நாங்கள் முந்தியிருந்த அமைச்சர் டக்ளஸ் வாழ்ந்த இதை முன்னிலைப்படுத்தியிருந்த நாங்கள் அதை எதிர்த்து நாங்கள். அதனால பலனிருக்கு இல்லாததுக்கு அப்பால இந்த ஆளுக்கடல் தொழிலை எங்களை விட்டு அந்நியப்படுத்துகிற அந்த குறிக்கோள் நடைபெறும் என்றால் அவர்கள் இந்த இதை ஆசைவித்து இதுக்குள்ளே வந்துவிட்டால் கடல் தொழிலை கைவிட்டுவிடுவார். நேற்றைய தினம் கிளிநொச்சியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடல் வேளாண்மை என்பது மீனவர்களின் பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை உயர்த்துக ஒரு செயற்பாடு தவிர நீங்கள் கூறுகிறது போல ஆழிக்கடல் மீன்பிடியை தடை செய்வதற்கான நோக்கம் கிடையாது என்கிறார். எங்களுடைய அமைச்சர் சொல்வது அத்தனை அந்த ஒரு தனக்கு தனது மனதிலே பட்டதுகளையும் தனக்கு சாதகமான சில கருத்துக்களையும் அவர் முன்வைக்கிறது அது வளமை. ஆனால் அதனால பின்னுக்கு வரக்கூடிய ஒரு பண்ணை வளர்ப்பு ரால் வளர்ப்பு எடுத்துக்கொண்டால் புத்தளத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 15 வருடத்திலே அந்த இடத்திலே அந்த செய்த இடத்திலே இந்த புல்லு கூட முளைக்கும். ஆனா இப்ப அதுக்கு ஒரு புதிய திட்டம் கொண்டாடுறார்கள், தரப்பாளை விரித்து மேலே இதுகளை செய்து பண்ணை வளர்க்கறதுக்கு கொண்டாடுற அது இங்கே செய்வதில்லை. அந்த நிலத்திலே வேறு எந்த பயிரும் வளராது, அது அழிஞ்சால் அந்த மண்ணும் அழிஞ்சு போகும். அதுதான் முக்கியமான பிரச்சனை. இன்றைக்கு இந்த பாசி வளர்ப்பு இருக்கிறது அதுக்கும் இதுக்கும் பாதகம் இல்லை. குறிப்பாக நீங்க எடுத்து பாருங்க, இன்னைக்கு உதாரணத்துக்கு சொன்னார் இந்த நடந்து தம்பி சொல்றாருன்னா ஒரு நாள் கடலுக்கு போய் நாங்கள் இத்தனை லட்சம் ரூபாய்க்கு இந்த மீனை பிடிச்சோம். சாதாரணமாக போய் நாங்க இந்த இது இல்லாத எங்களை தொழில் அந்த அறுவடை செய்து கொண்டிருக்கல மீன் மன்னார் வடைகுடாவிலும் பாக்கு விரிகுடாவிலும் அந்த பாக்சல சந்தி என்ற அந்த கடல் பரப்புக்குள்ள நிறைய மீன்கள் உற்பத்தியும் வெளியிருந்து வார மீன்கள் நிறைய இருக்கும் பொழுது நாங்கள் வேறு ஒரு தொழிலுக்கு முதலீட்டை செய்து கடலை விட்டு அந்நியப்படுகிறது ஒரு 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 கஷ்டமான முடியும். எங்களுக்கு கைகள் மீன் இருக்கிறது, மீன பிடிக்கக்கூடிய வசதி. மீனவர்கள் முன்வருகிறார்கள் தானே கடல் வேளாண்மை. ஆனால் இது பிற்காலத்திலே இந்த கடல் அழிக்கடல் வேளாண் தொழிலை விட்டு இந்த தொழிலோட நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் ஏற்படும். அந்த கடற்தொழிலே இல்லாது அருகி போகும்ன்றதுதான் என்னுடைய. ஆக கடற்றொழில் அமைச்சர் மீனவர்களின் பிரச்சனை தொடர்பில் அக்கறை காட்டவில்லை என்கிறீர்கள். அக்கறை காட்டதுக்கு அப்பால இந்த பண்ணை வளர்ப்புக்கு முதலீடு செய்பவர்களை நீங்கள் பாருங்கள் யாருன்னு சொல்லி யார் முதலீடு வெளியில் இந்த வளர்கிறவர்கள் தான் இதுக்கு முதலீடு செய்கிறார்கள். இதனுடைய கூடுதலான வருவாயை வெளியில் இருந்து வர முதலீட்டாளர்கள் தான் பெறுகிறார்கள். நாங்கள் கூடுதலாக எங்களுடைய ஆளுக்கள தொழிற்சியை கூட இந்த முதலாளிகள் இதுல வந்து தரகராக நின்று எங்களை மீன்களை எடுக்கும் பொழுது எங்களுக்கு பாரிய நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்லி சண்டை படுகிறோம். ஆனா இதுல முதலீட்டம் அவர்கள் செய்வாராக இருந்தால் கண்டிப்பாக அதில் உள்ள வருமானத்தில கூடுதலான பகுதியை அந்த முதலீட்டாளர்கள் தான் பெற போகிறார்கள். அந்த எங்களுக்கு முன்னேற்றம் இல்லை என்று சொல்ல முடியாதனால இங்கே கிடைக்கிறத விட இது பக்கத்தில் கிடைக்கிறது சொல்லிப்படி நான் கடத்தொழிலும் முற்றுமுழுதாக கைவிடுவோம். கைவிட்டால் இந்த பண்ணை வளர்ப்போடு ஆனால் இது எல்லா இடத்திலும் செய்யக்கூடிய வாய்ப்பில்லை என்றது. ஆத்துக்கடல்கள் சேத்துக்கடல் இருக்கிற பகுதியை தவிர இந்த சின்ன சின்ன நீங்க இந்த பண்ணை இல்லை சின்ன கூடுதல் அது எல்லாம் கடல்களை இல்லாத ஆத்துக்கடல்கள் தான் செய்யப்படுகிறது. அப்ப எல்லா இடத்திலும் குறிப்பாக கார்நகர்ல இருந்து இங்க வடமராஜுக்களை இந்த பக்கம் எல்லாம் பார்த்து கொண்டு போனாங்க எல்லாம் பாரிய பெரிய அலைகள் அடிக்கிற இடங்கள்ல எந்த காலத்திலும் தொடர்ச்சியாக இந்த பண்ணை வளர்ப்புகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனுடைய ஒரு பகுதி மக்கள் இதால
அந்த இடத்துல செய்யலாம் இதுவரைக்கும் அந்த செய்தவர்கள் அந்த தொழில் விட்டாரோடே நிக்க வேண்டிய ஒரு சூழல் வேற அதைத்தான் நான் சொல்றேன் ரெண்டும் கெடுதலாக சொல்லவில்லை அந்த தொழிலை செய்தா இந்த தொழிலை கைவிட்டு கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் தான் சொல்லிக் கொண்டிருக்கேன் இப்போ ஆற்றுப்படுக்கை சேற்றுப்படுக்கை இல்லாத பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் ஆழிக்கடலுக்கு சென்று மீன்பிடியில் ஈடுபடலாம் அதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கின்றன சில இடங்களில் சில வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருகிற பொழுது அதனை ஆதரிக்கவும் தலைப்பட வேண்டும் நெடுநீரை பொறுத்தவரையில் நீங்கள் ஏற்கனவே பேசியதிலிருந்து புரிந்து கொண்டிருக்கிறேன் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கிறது பல இடங்களிலும் இருந்தே பல இடங்களிலும் பல்வேறு நலத்திட்டங்கள் சென்றடைகிற பொழுது நெடுந்தீவிக்கு அது சென்றடைவதில்லை அது நிறையவே பாதிப்புகளை உள்ளாக்கி இருக்கக்கூடிய அல்லது கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் இப்போ நெடுநீரில் வந்து மீன்களினுடைய நீங்கள் பிடித்து வருகிற மீன்களினுடைய ஏற்றுமதி கொழும்புக்கு அதனை நீங்கள் கொடுக்கிற விவகாரம் இப்போ அதனை கொள்வனவு செய்ய வருவார்கள் இல்லையா நண்டு இறால் போன்ற முடியாது அந்த ஏற்றுமதி விவகாரம் அவ்வாறு இருக்கிறது நீங்கள் அதனை சரியாக பயன்படுத்துகிறீர்களா நெடுந்தீவு மீனவர்கள் இப்போ நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்லணும் இந்த இந்தியன் துணைத்துவத்தில் கொடுத்த எரிபொருளால் நாங்கள் மீன் அதிகளவான மீன் பிடிச்சினாங்கன்னு சொன்னாங்க அது எந்த பகுதியில் போய் கச்சேரி வந்த அண்டிய பகுதியெல்லாம் பிடிச்சினாங்கன்னு சொன்னாங்க அது எப்படி பிடிச்சினாங்கன்னு சொன்னா ஏற்கனவே அங்க அந்த எல்லை பகுதிகளில் பழைய பஸ் வெள்ள அதுல போட்டிருந்தது ஆனா அது அதுல கூடுதலாக இனப்பெருக்கம் செய்திருந்தபடியாக தான் அவ்வளவு மீன்கள் அதுல இருந்ததை நாங்க அங்க இருந்த தொழிலாளிகள் அதுல கணிப்பிட்டு சொன்னவைய ஆனா அது உண்மையில அந்த திட்டத்தை கொண்டு வந்தது அப்படியான அந்த மீன் வளர்ப்புக்காக அந்த விஷயத்தை செய்ததுக்கான உண்மையில அமைச்சர் அவர்கள் நான் கட்டாயமா பாராட்டினேன் அந்த அதிகளவான மீனுக்கு காரணம் அதுவும் உண்டு என்றத சொல்லி போட்டேன் ஆனா இருக்கிற மீன்கள் என்ன மாதிரி ஏற்றுமதிக்கு அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டு கம்பெனிகள் இருக்குது அன்னை கம்பெனி மற்றது இன்னொரு கம்பெனி ஒன்று இருக்குது தாராளமான அவ்வளவு மீன்களை கொண்டு வந்தாங்க அவ்வளவுக்கான ஏற்றுமதிகள் சரியான முறையில் நடக்குது அவருக்கு அவ்வளவு வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் மக்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அதிக ஆர்வத்தோடு அதில் ஈடுபடுகிறார் இப்போ பாசி வளர்ப்பு திட்டமும் அதிலே ஒரு திட்டம் தான் இப்போது இந்த பொருளாதார நெருக்கடியிலே பாசி வளர்ப்பு திட்டம் கை கொடுப்பதால் ஓரளவு சமாளிக்க முடியும் நாட்டுப்படகு என்று சொல்லப்படுகிற படகு எனக்கு தெரியவில்லை அதற்கு மண்ணெண்ணெய் தேவையில்லை அப்படியா இல்லை நாட்டுப்படகுன்னு சொல்றது நாட்டுப்படகு போன்ற அமைப்பிலே இங்கே பிளாஸ்டிக் படகுகள் செய்யப்படுகின்றது அது பாய்மரத்திலே ஓரளவு தூரத்துக்கு போகக்கூடியது ஒரு 10 லிட்டர் எண்ணெய் இருந்தால் போதும் குறுகிய கடலில் போய் இந்த மீன் பிடிக்கலாம் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் அந்த பாரம்பரியம்ன்றது பாயிலே போய் மீன் பிடிக்கிறது தான் சொல்கிறேன் வலைகள் எல்லாம் எல்லாரும் பாய்க்கிறது ஒரே வலைகளை தான் பாய்க்கணும் அப்போ அந்த பாயிலே கூடிய தூரம் ஒரு 70% தூரத்தை பாயிலே ஓடி ஒரு 30% எஞ்சின் ஓடி எரிபொருளை பாவிச்சு செய்யலாம்ன்றதுதான் அந்த இது அதை இப்போ ஒரு சிலர் பாவிக்கலாம் மற்றது இன்னும் ஒரு பிரச்சனை அந்த அமைச்சர் அந்த பேருந்துகள் போட்டிருந்தார் என்றால் அதற்கு என்ன அதாவது வந்து வளம் பொருந்திய மீன் வளம் நிறைய உள்ள இடத்திலே பேருந்துகளை போட்டு அதிலே மீனை தங்கி வளர்க்க விட வேண்டிய சூழலே ஏற்பட்டது என்றதை சிந்திக்கும் பொழுது அங்கே அந்த இழுவங்குடி தொழிலாளர்கள் அந்த இடத்தில் உள்ள வளங்களை முழுவதையும் பிடுங்கி வேறு இடத்தையும் மாற்றி விட்டார் அந்த இடத்துல போட்ட அந்த பேருந்துகளுக்குள்ளேதான் அந்த தங்கி நின்ற மீன்கள் வளருது சரி அதுக்கு மல்லிப்பட்டினம் ஒரு உதாரணம் மல்லிப்பட்டினத்தில் இருக்கின்ற முழு பாறைகளையும் பிடுங்கி அந்த நாட்டு மக்களே அதை வேறு இடத்தில் எரிஞ்ச காரணத்தால் செயற்கையாக ஆழிக்கடலில் இருந்து கப்பல் மூலமாக பெரிய பாறை கல்லுகளை கொண்டு செயற்கையான வளங்களை அங்கே உருவாக்குறார்கள் அது அங்கே ஒரு நிலவரம் இது இங்கே இதை போட்டபடியாக எங்களோட மக்களுக்கு இப்பொழுது வாழ்வாதாரம் கிடைக்கிது அது அதே நேரத்தில் இந்த கடலுக்கு போட்ட அந்த
பேருந்துகள் அந்த இடத்துல ஒரு அசைஞ்சாலும் இங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால வடமராட்சிகளுக்கு வடமராட்சி பக்கத்துல போட்ட பேருந்துகள் அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இல்லை. அது மலத்தரை தாண்டி சுழியல் அந்த இழுகைகள் கூடிய காரணத்தால வெளியில போகும். இந்த தீவு பகுதியில போட்டது அது பிரியோசனம் இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல அதுக்குள்ள போய் இந்த இழுவமணி தொழில் செய்ய முடியாதுன்னா அந்த அதைத்தான் நான் பதிவு செய்வதற்காக கேட்கிறேன். அந்த இடத்தில் இழுவை மடி தொழிலை மேற்கொள்ள முடியாது. பேருந்துகள் இறக்கி விடப்பட்ட பகுதியில் இழுவை மடி தொழிலை இனி மேற்கொள்ள முடியாது. இனி மேற்கொள்ள முடியாதுன்ற தப்பால அவர்களாக அதுல அம்பிட்டாலும் இந்த ரெட்டை மடியை போட்டால் எடுத்துக்கொண்டு இங்க விட்டுடுவோம். பேருந்துகளையா அதை விட பெரிய பாறைகளை புரிய கொண்டு போடுவாங்க. இந்த இதுல இப்ப போற இல்லையா பயத்துக்கு நான் சிந்தித்தேன். பேருந்துகளை வந்து கடலிலே போடுகிற பொழுது இழுவை மடி தொழிலுக்கு ஒரு தடை ஏற்படுத்தப்படுகிறது. அதனால் இப்போது எல்லைப்புறங்கள் என்று நீங்கள் சொல்லுகிற இடங்களிலே எல்லாம் பேருந்துகள் இறக்கி விடப்படுகிற பொழுது இந்திய மீனவர்களின் அத்துமீறல் அல்லது அவர்களினுடைய இழுவை மடி தொழிலும் தடை செய்ய வாய்ப்புகள் இருக்கின்றன. இது இப்போ நாடளாவிய ரீதியிலே இரு நாட்டுக்குமான பரஸ்பர உடன்படிக்கை ஒன்றிற்கு இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையில் இதுவரை வர முடியவில்லை தானே. ஆக இவை ஒரு சூதானமாக ஒரு தந்திரோபாயமான நகர்வுகளாக கூட கொள்ள முடியும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. நீங்கள் கூறுங்கள். இப்ப நீங்க சொன்னதை பேருந்து போட்டதால் இந்திய இழுவை மடி செய்ய இயலாதுன்றது அந்த காரணத்துக்காக போட்டிருக்கலாம். ஆனால் அதை முற்றுமுள்ள நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது. எப்படின்னு சொன்னா ஜிபிஎஸ் இருக்கு. ஜிபிஎஸ்ல இப்ப முதல் ஒரு ரோலர் இருக்கு. அந்த மடி அந்த பஸ் இடங்கள் பொறுத்தா அதாவது செய்யலா நிலம் வந்து ஜிபிஎஸ் அடிச்சிருவாங்க. எல்லா ரோலருக்கும் ஜிபிஎஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. ஆக அதை தவிர்த்து அடுத்த பகுதியில் அவங்க அந்த இழுவை மடி தொழில மேற்கொள்வாங்க. கூடுதலாக முதல் ஃபர்ஸ்ட் டைம் முதலுக்கு அது சூட்டபுளாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து அதை தடுக்கும்ன்றதுல எந்த வித ஐயப்பாடும் இல்லை. தடுக்காது. மீன் பெருக்கத்துக்கு அது உகந்தது. சாலை சிறந்தது. ஆனால் ஒரு அளவிற்கு தான் இழுவை மடி தொழிலை தடுக்கும் என்கிறீர்கள். இப்போ ஒரு நாட்கெல்லாம் பல நாட்கெல்லாம் என்கிற பிரச்சனைகள் இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய சங்கங்கள் சார்பாக இந்த கலங்களுக்கு சேதங்கள் ஏற்படுகிற பொழுது இன்சூரன்ஸ் காப்புறுதி செய்திருக்கிறீர்களா? அதற்கான நஷ்டஈடுகள் இழப்பீடுகள் வழங்கப்படுகிறது? அது ஒரு பிரச்சனையா சிக்கலா இருக்குன்னு சொன்னா காப்பீடுகள் செய்யணும். எல்லா படகுகளுக்கும் காப்பீடு செய்யறன்றது கட்டாயம். அந்த காப்பீடுகள் சரியான முறையில் வந்து சேர்றையில் அது ஃபுல்லா அந்த படகு ஃபுல்லா சேதமடையும். முற்று முழுதும் அழிஞ்சா தான் எங்களுக்கு காப்பீடு. ஆனால் அந்த காப்பீடால இதுவரைக்கும் நடந்துவிட இந்த பிரயோசனமே நாங்கள் எடுத்துக்கொள்ளையில. அது முற்று முழுதா அந்த படகுகள் அழிஞ்சு சேதப்பட்டு இல்லாம போனா தான் அந்த காப்பீடுன்ற அந்த இதெல்லாம் இருக்கிற வழியே. ஆனால் காப்பீடு சிறு சிறு சேதங்கள் ஏற்பட்டா கூட அந்த காப்பீடுகள் எங்களுக்கு வாரையில அதுல பிரயோசனம் இல்லைன்னு நாங்கள் சொல்றோம். இந்த காப்புறுதி செய்யப்படுகிறது வளமையாக அது ஒரு எங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கிறார்கள். இந்த பல நாள் படகுகளுக்கும் இதே நிலை தான். என்னிடம் ஒரு படகு இருந்து தாண்டு போய் 8 மாசம் ஆகிவிட்டது. அந்த படகை உடனடியாக வெளியே எடுக்க வேண்டிய சூழல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவினர் அதை உடனடியாக வெளியே அகற்ற வேண்டும் இல்லைன்னு சொன்னால் அதிலே உங்களோட பெறுமதியிலே 2 பங்கு தண்டப்பணம் ஆறப்படும்னு சொன்னதால நாங்கள் அதை வெளியில தூக்கினோம். அதை தாண்டிருந்து உடனே விட தூக்கும் பொழுது அது இன்னும் பாரிய இது உடைவுகள் ஏற்பட்டு அது தொழிற்சிய முடியாமல் வந்துட்டேன். தூக்கி காப்பரிலே வைக்கப்பட்டிருக்கு. மயிலிட்டு காப்பரில் நான் 6 மாசமாக இன்றைக்கும் அந்த அம்மானா காப்புறுதி திட்டத்திடம் கொழும்பு வரைக்கும் போய் வந்திருக்கின்றேன். அவர்கள் அது பகுதியாக உடைந்திருக்கு. திருத்தலாம் என்ற நிலையிலே காப்புறுதி தருவதற்கு மறுக்கிறார்கள். ஆனால் நான் அவர்களிடம் கேட்டிருக்கின்றேன், நீங்கள் இதிலே இனி தொழில் செய்வதற்கு பங்குகள் உடைஞ்சிருக்குது. இந்த படகை திருத்தினா தொழிலாளர்கள் தொழிலுக்கு போக மாட்டார்கள். இன்னும் ரிப்போர்ட் எடுக்க முடியாது. வருமா நான் பணத்தை உங்களுக்கு தரேன். நீங்கள் அதை திருத்தி இன்னும் ரிப்போர்ட் எடுத்து தந்தால் செய்யலாம். இடத்துல 40 லட்சம் ரூபா இந்த வரைக்கும் 8 மாசமாக அங்கே அமைச்சர் மாதிரி தான் அதை எடுக்க சொல்லி கொண்டிருக்கிறார். காப்பர் திருத்த ஒன்று சொல்லி அதிலே வைக்கப்பட்டிருக்குது. காப்பர் எடுக்க முடியாது. முற்று முழுதாக இதற்கு எங்க செல்ல வேண்டும்? இதுக்கு இப்ப அங்க இப்ப உள்ள ஒரு தம்பியிடம் நான் கேட்ட பொழுது ஒரு எனக்கு ஒரு ஆலோசனை வழங்கினார். இதுக்கு மேலதிகமாக செய்கிற வந்து குறைகள் அதிகார சபை என்று ஒன்று இருக்கிறான். அதுக்கு போனால் அவர்கள் இதை எடுத்து தரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே நீங்கள் அதை முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு வக்கீல் மூலமாக முயற்சி சொல்லி சொல்லியிருக்கிறார். ஒரு வக்கீலிடம் பேசினா அவருக்கு அதை பற்றி புரியவில்லை. இப்ப சுமந்தர் எம்பிய வாரநேரம் வந்து கலந்து பேசலாம் என்று வச்சிருக்கேன். காப்புறுதி செய்வது எங்களுக்கு தேவையற்ற ஒன்று. காப்புறுதி இல்லாமல் தொழில் செய்ய வேணும், இல்லையோ காப்புறுதியை பகுதி கொடுப்பன தருவதற்கு ஒரு வழி செய்ய வேணும். இப்போது உணவு பாதுகாப்பு தொடர்பிலே அதிகம் பேசுகிறோம். உணவை பாதுகாப்பது தொடர்பிலே பேசுகிற பொழுது இந்த கருவாடு பதப்படுத்தல் என்கிறது பிரதானபடியா
மீன்களினுடைய பிடிபடம் தன்மை இப்போது குறைந்திருக்கிறது, அல்லது நீங்கள் இந்த எரிபொருள் பற்றாக்குறையினால் கடலுக்கு செல்வதில்லை என்கிற விவகாரங்களிலே இப்போது பதப்படுத்தக்கூடிய மீன்களை இந்த இடர்களிலும் பதப்படுத்துகிறீர்களா? இப்ப பதப்படுத்த நடத்திய பொறுத்தளவு கட்டா பாறை அந்த மீன்கள் ஏற்றுமதி மீனாக அப்படி உடனடியாக நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம். அந்த கொம்பனியில் இருக்கு. இப்போ சூட மீன்களை அங்கே பதப்படுத்தி அதுக்குரிய விலை நிர்ணயம் அங்கே ஜாபரில் கொடுத்து உடனடியாக அது அந்த மீன் வகையில தான் பதப்படுத்தி நாங்கள் விற்கிறோம். கட்ட மீன்கள்லாம் கூடுதலாக ஏற்றுமதி தேவை யாரு தேவை என்று சொன்னால் இந்த கட்டா மீன் பாறை மீனாக கருவாடு போட்டு அந்த கடத்தொழிலாளிகள் அந்த தேவையான அவர்களுக்கு கொடுப்பினார். இப்போ இந்தியாவை பொறுத்தவரை இந்த இக்கட்டான பொருளாதார நெருக்கடியிலே எரிபொருள் கப்பல் நாட்டை வந்தடைந்தது என்கிற செய்திகளை நாங்கள் தினமும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களிடமே மீண்டும் உதவியை கோருகிற நிலை நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படியான உதவி திட்டங்கள் இந்தியாவால் இப்போது வகையில் எரிபொருள் கூட 20 லிட்டரோ 20 லிட்டரோ இந்திய அரசாங்கத்தின் ஒரு நல்லெண்ண அடிப்படையில் தான் இங்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது தீவுகளிலே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு. இப்படியான ஒரு கட்டத்திலேயும் இந்த தீம் பவர் திட்டம் மன்னர்லி உருவாக்கப்படுவதாகவும் மோடியின் தலையீடு குறித்தும் அதிகமாக விமர்சனங்கள் இப்போது முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதை தமிழ் தரப்புகள் ஏன் கண்டுகொள்ளவில்லை என்று பார்க்கிறீர்கள்? மின் உற்பத்தி நிலையங்களை போடுவதால் நாட்டுக்கு நன்மை இருக்கிறதுன்றது உண்மை. ஆனால் இந்த மன்னார் பகுதியை பொறுத்தவரையிலே அது ஒரு அகலம் குறைந்த ஒரு நீண்ட கரையாக இருக்கின்றது. அந்த கரையோரங்களில் அதை போடும் பொழுது அதில் தொழில் செய்கிறவர்களுக்கும் உள்ளே இருக்கிற மக்களுக்கும் ஒரு தாக்கம் ஏற்படும் என்று சொல்லித்தான் அவர்கள் போராடுகிறார்கள். அது ஒரு பரந்த ஒரு சுற்றளவு கூடிய இடமாக இருந்தால் அது தாக்கத்தை செலுத்தாதன்ற கருத்தோடு அங்கே ஒரு போராட்டம் நடக்கின்றது. இதே தமிழ் தரப்பு என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பேச்சளவிலே தமிழ் தரப்பு இருக்கு என்றதை நாங்களும் அறிகிறோம். எந்த ஒரு வடிவத்திலும் அவர்கள் முழுமையான அக்கறை செலுத்தியவராக தெரியவில்லை. தமிழ் தரப்பு கண்டிப்பாக தங்களுடைய நலன் கருதியும் அல்லது அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகளை உள்வாங்கி அதுக்களால் வெளிப்பட முடியாத ஒரு சூழலும் தட்டுத்தட்டு மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ் தரப்புகள் அரசியல் பட்டத்தில் இருந்து விடுவோம். இப்போது தாங்கள் கூட்டமைப்பாக ஆரம்பித்திருக்கிறீர்கள். உங்களை போன்ற இப்படியான பொது அமைப்புகள் இருக்கின்றன, பல அமைப்புகள் இருக்கின்றன. இப்போ இது வந்து ஒரு அரசியல்வாதிகள் மாத்திரம் பேச வேண்டிய பிரச்சனை அல்ல, சமூகம் சார்ந்து பேச முடியும் தானே. தாங்கள் இது தொடர்பிலே நாளை பேசுவீர்களா தங்கள் ஆர்ப்பாட்டங்களில்? இல்லை, முக்கியமாக நாங்கள் கையில் துணைப்பொருளாக வைத்திருக்கின்றது இந்த 13ஆம் தேதி ஜிஎல்பிஎஸ் அவர்கள் ஜுவனில் போய் பாரிய பொய்களை சொல்லி திசை திருப்பி போட்டு இருப்பதற்கான முயற்சி எடுத்திருக்கின்றார். குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், இங்கே இன்னும் பல அகதி முகங்கள் இருக்கின்றது. உள்நாட்டுக்குள்ளேயே நலன்புரி முகங்கள் இருக்கின்றது, மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 92% காணிகளை விடுவிச்சாச்சு என்று முழு பொய்யை சொல்லி போட்டு வந்திருக்கிறார். இதை விட வலிந்து காணாமாக்கப்பட்டவர்களில் 83% அவர்களுடைய பிரச்சனைகளை தாங்கள் கண்டறிந்து பேசி அதற்கான தீர்வுகளை எட்டியதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அம்மாக்கள் எல்லாரும் தெருவிழா நிற்கிறார்கள். எதுக்கப்பாலே அரசியல் கைதிகளை விடுவித்ததாக அது ஒரு சாதாரணமாக சொல்லி மலப்படுத்திருக்கிறார். அப்ப உண்மைக்கு புறம்பான சில செய்திகளை சொல்லி இந்த பொருளாதார சீர்கேடான நேரத்திலே இந்த பொறுப்பு குரல் விசாரணை தேவையற்றது என்ற ஒரு கருத்தை சொல்லி அதை நீத்து போகும் அல்லது அந்த இதை இல்லாத எடுப்பதற்கு முயற்சி எடுக்கின்றார். இது ஒரு சாதகமான நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று நான் சந்தேகப்படுற காரணம் என்னால், இந்த வல்லரசுகள் எல்லாம் தங்களுடைய புவிசர் நலன்களில் தான் கருத்திலே இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தை நலனாக கருதி கொண்டு அமெரிக்கா சீனா இந்தியா போட்டி போட்டுக்கொண்டு உதவி செய்கிறது. போட்டியாகத்தான் நிற்கிறார். இவர் கொடுத்தா அவர் கூட, அவர் கொடுத்தா கூட. அப்படி செய்கிறது இந்த காரணம் என்னென்று சொல்லி சொன்னால், இலங்கையை தாங்கள் வசப்படுத்துவதை தான் நோக்கம். அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களும் எங்களுடைய இந்த விசாரணைகளுக்கான ஆதரவை கொஞ்சம் தளர்த்தி கொள்ளலாம் அல்ல அதிலிருந்து விலகி கொள்ளலாம். விலகினால் இந்த விசாரணை பொறுப்பு கூறது இல்லாமல் நீத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் அங்க இருக்கிறது. அதனை அவர் சொன்னது வலியுறுத்தி மக்களுக்கு வலியுறுத்தி போராட்டம் வெளிப்படுத்தி மக்களுக்கு இதை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கொண்டு இருக்கிறது. அடுத்தது இந்த அரசியல் கைதி என்ற வகையில ஒரு கைதி என்ற பார்த்திபன் என்றவர் 26 வருஷமாக உள்ளே இருக்கின்றார். அவருடைய தாயார் வாகேஸ்வரி என்ற மரணமாக இருக்கின்றார். பல போராட்டங்களை சந்தித்த ஒருவர், இயக்க போராட்ட காலத்திலே எங்களுக்கு வலு கொடுத்தோம். அவர்கிட்ட அந்த இறுதி அஞ்சலிக்கும் போவதாகவும், அவர் வந்தால் நாங்கள் இந்த அஞ்சலிக்கு சென்றால் அவருக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்றதுக்காகவும் இந்த போராட்டத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். நீங்கள் ஏதாவது கூற விளைகிறீர்களா? நிகழ்ச்சி நிறைவடைய நேரம் நெருங்கி இருக்கிறது. இப்ப நான் முக்கியமா குறிப்பிட வேணும், கோட்டுட்டு காட்டணும், இந்திய நிலவப்படகு உள்ளூர் நிலவப்படகு. இப்ப தனிய இந்திய நிலவப்படகுன்னு சொன்னா நெடுந்தீவு கடற்பிரதேசத்துல நீங்க அந்த கைது செய்யப்பட்ட இந்திய நிலவப்படகுகளை பார்த்தோமா இருந்தா 90% இந்திய நிலவப்படகுகள் நெடுந்தீவு கடற்பிரதேச அண்டிய பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கணும்.
இதே நேரம் எங்களுக்கு பாதிப்பு உதாரணமா நாங்க அண்ணளவா 234 பேர் பாதிக்கப்பட்டதாக 2.5 கோடிக்கு மேற்பட்ட தொகை மதிப்பிட்டு இல்லை பாதிக்கப்பட்ட போலீஸ் முறைப்பாட்டோட நாங்க கடத்தோடு திணைக்களத்துக்கு நாங்கள் முறைப்பாடு பதிவுகள் செய்திருக்கிறோம். இது ஒரு தனக்கு ஒரு காயப்பட்ட பாதிப்பு இன்னியல் படகால அதே நேரத்தில் ஒரு தன் 10 தரத்துக்கு மேற்பட்ட பாதிப்புகளும் சேர்ந்திருக்கோம். ஆனால் அதுக்கான போலீஸ் முறைப்பாடுகள் அவங்க பெற்றுக்கொள்ள என்னன்னா செழிப்புத்தன்மை நாங்கள் எடுத்த முறைப்பாட்டுக்கு எந்த பிரயோசனம் இல்லாதபடியா நாங்கள் அடுத்தடுத்த கட்டமும் நகரில் அதுங்களுக்கு செய்ய எதுவுமே நடக்காதுன்ற நிலைமையில போலீஸ் முறைப்பாடுகளுக்கு கூடுதல் நாட்கள் போறே இல்லை. அதே நேரம் இந்திய நிலவப் படகு தனியே வளத்தை தான் அழிக்குது வளத்தை சுழன்றது என்றதுக்கு அப்பால வளம் அழியுது என்றதை விட எங்களை வாழ்க்கை எத்தனை வருஷம் பின்னோக்கி போகுது. நான் கடத்தலில் மட்டும்தான் நம்பி இருக்கிற எங்களை குடும்பங்கள் பிள்ளையில படிச்சு வச்சிடாம இருக்கு. எங்களை ஆரோக்கியம் அதோட போசாக்குத்தன்மை இல்லாம இருக்கு. எங்களோட இடப்பெயர்வுகள் கூடுதலாக அதிகரிக்குது. இப்ப கூலி தொழிலாண்டி எங்களுக்கு தெரிஞ்ச தொழில செய்யலாம எங்களை பரம்பரைக்கு எங்களை தொழில கடத்த இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. அதாண்டி எங்களோட மக்கள் எங்களோட இளைஞர்கள் எல்லாம் கூலி தொழிலாண்டிய வேற வேற கூலி தொழிலுக்கு போய் இன்னொரு எங்களை சமூகத்துக்குரிய கட்டுப்பாடை மறந்து அங்கால வேற இடங்களுக்கு போறதால வேற வேற பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் வேற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே நேரம் உள்ளூர் உருவ படகுகள் எடுத்துக்கணுமா அதுவே அவையோட பாதிப்புகளும் அதிகம். இந்த உள்ளூர் உருவ படகுகளுக்கு எல்லைப்படுத்தப்பட்ட அடையாளப்படுத்தப்பட்ட பிரதேசங்கள் இருக்கு. ஆனா கூடுதலான உள்ளூர் உருவ படகுகள் அந்த எல்லைப்படுத்தப்பட்ட அடையாளப்படுத்தப்பட்ட அந்த இடங்கள்ல இடமடுத்துள்ள செய்கிறேன். அவர்கள் அந்த இடத்துக்கு போற மாதிரி போயிட்டு 7 மணி ஆயினோட 1.5 கிலோமீட்டருக்குள்ள வந்து நடந்து கரையோர பிரதேசங்கள் எல்லாம் சுற்றி சுற்றி அடிப்போம். நாங்கள் இதுக்கு எத்தனையோ பேர் வந்து பார்த்துருக்கு நேரடியாக கொண்டு அவையில காட்டியிருக்கோம். ஆனால் இதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஏன்னா அவை பெரும்பான்மை நடந்து அதை நடந்த மக்கள்ன்ற தொகை குறைவென்றபடியா மீனவர்கள் அதிகமாக வந்து இங்க போகிறாது அந்த திணைக்கிழங்கோடு சந்திச்சு எதுவும் கதைக்கலான்ற நிலையில இவர்கள் அடிக்கடி யாழ்ப்பாணத்தோட தரத்தொடர்புள்ள இருக்கிறபடியா அவைய அடிக்கடி பேசிக்கொள்வினும் சில விடயங்களை பகிர்ந்து கொள்வினும் ஆனால் எங்களால் தொடர்ந்து விரையலாது. இந்த போக்குவரத்துன்றது உங்களுக்கு தெரியும் சரியா ஒரு மணி நேரத்துக்கு மேல நாங்கள் கடற்கரை பிரயாணம் செய்யணும். நாங்கள் இயற்கையோட தனியே எங்களை சிறு குழந்தையிலிருந்து பெரியாக்கள் மட்டும் வயசு ஊனாக்கள் மட்டும் இயற்கையோட போராடி போராடி நாங்கள் வாழ்ந்தனாங்க. எங்களை நிலைமையில கூடுதலா மேலதிகாரிகள் வேற வேற அது உகந்தாக்கள் எல்லாம் அதை அறிஞ்சு கொள்ளணும். நெடுந்திய மக்கள்ன்றது தனி பிரதேசம் இல்லை இலங்கையை சேர்ந்த ஒரு பகுதி என்றதை உணரணும். எங்களை பலிகளை உண்மையாகவே சுமந்து எங்களுக்கு தீர்வுகளை தரவணும் கட்டாயமா. என்னன்னு சொன்னா நாங்க கூடுதலாக இந்தியா கிடம்பெயர்ந்த நான் முதல் சொன்னவன் இந்தியா கிடம்பெயர்ந்து திருப்பி வந்து நான் மீள கூடியமர்ந்து எங்களை வாழ்வாதார சிறுவ சிறுவ சேர்த்து தான் நாங்கள் ஒரு தொழில் முயற்சியை எங்களை சொந்த தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பா இருக்கு. இப்படியான இந்திய நிலவப்படகு உள்ளூர் நிலப்படகு எங்களை சேதம் கொள்றத நாங்கள் இன்னும் பல நோக்கி போறோம் பின்னாங்கி. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நாங்கள் கடத்தல மட்டும் நம்பி இருக்கிறபடியா அடிக்கடி நாங்கள் இயற்கை அனர்த்தங்களை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. இந்த இயற்கை அனர்த்தங்கள்ன்றது மீனவர்களுக்கான சரியான பொறிமுறையை உருவாக்கி வச்சிருக்கோம். நாங்கள் கூடுதலாக சேதப்படுறோம் என்ற அளவு நாங்கள் உதாரணம் காணா போனா ஏனா போனான்னு சொன்னால் இந்த சங்கங்கள் அந்த சமாசங்கள்லாம் அவர்களை தேடி போடணும். மற்றாக்கள் என்ன செய்யணும்ன்றது எனக்குண்டா நேவி சப்போர்ட் கூடுதலாக இருக்குது. மற்றாக்கள் என்ன செய்யணும்ன்றது பிரேச செயலற்ற சப்போர்ட் இருக்கும். மற்ற சைட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. கூடுதல் நாங்க தான் அதெல்லாம் மேற்கொள்ளும். அதே நேரத்தில் ஒரு விவசாயிகள் எடுத்துக்கொண்டு இருந்தோம் ஆரம்ப காலங்கள் இப்ப என்னன்னு தெரியல. ஆரம்ப காலங்கள் ஒரு விவசாயிகளுக்கு ஒரு பயிற்சியை சேதம் ஏற்பட்டு அவைகளுக்கு ஒரு மானியம் ஒன்று கொடுக்கணும் பயிரளியும் மானியம் உண்டு. இது ஒன்று நடக்கும் அவைகளுக்கு. ஆனால் கடத்தொழில புயல்கள் அதில் சிக்கப்படுனா கனகாலமா தொழிலுக்கு போயிடாத நிலைமை ஏற்படும். ஆனால் அதுக்கு எங்களுக்கு அதுக்கான நிவாரணங்களும் இருக்காங்க வாழ்வாதார நிலைமையை யோசிச்சு பாருங்க. அதை மட்டும் நம்பி இருக்கிறாங்க. ஒரு 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 2 கிழமையும் 1 கிழமையும் புயல் காற்றுகள் அதுக்கால தொழிலுக்கு போயிடாத சந்தர்ப்பங்கள்ல எங்களை வாழ்வாரம் உங்களை குழந்தை குட்டி நாங்கள் இப்படி என்ன மாதிரி அதில் சாப்பாடு கொடுக்குறோம் படிச்சு வைக்கிறோன்ற அந்த நில கேள்விக்குரிய தான் இருக்கு. எப்பயுமே நாங்கள் கேள்விக்குரியா தான் வாழ்றோம். ஆனால் இப்படியா நிலைமை எங்களை பரம்பரைக்கும் கடந்து கொள்ளக்கூடாது எங்களுடைய நிக்கணும்ன்றதான் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். இல்ல ஒரு விதத்தை குறிப்பிட வேணும். எங்கட கச்சதீவை பொறுத்தவரையில் ராமேஸ்வரத்தில இருந்து நிறத்தால வடகிழக்கு பக்கமாக 18 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் ராமேஸ்வரம் இருக்கு. கோதண்டராமர் கோயில்னு சொல்லி ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடிக்கு போகிற பாதையில் இருக்குது. அதிலிருந்து வடக்கு பக்கமாக கச்சதீவு இருக்குது அந்த பரப்பை பாரு. அதுக்கும் 20 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் அங்கே இருக்குது தூரத்தில். ஆனால் கச்சதியிலேருந்து நெடுந்து 8 மணி 2 நகரத்தால் 12-15 கிலோமீட்டருக்குள்ளே தான் நெடுந்தீவு இருக்குது. அதுக்கும் வடக்கப்புறம் அப்போ நேராக வடக்குப்புறத்தில் எங்களோட நெடுந்தீவு இருக்குது. அவை மேற்கு பக்கமாக இருக்கணும். அப்படி ஆனால் இந்த கச்சதி யாருக்கு சொந்தம்? எங்களுக்கு எங்கண்ட நாட்டு எல்லைக்குள்ளதான் அந்த கச்சதீவு இருக்கே தவிர இந்தியாவின் எல்லைக்குள்ள கச்சதீவு இல்லை. இந்தியாவுக்கு உரிமை கோர்றதுக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லைன்றது தான் இந்த இடத்துல கொடுப்போம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். பல்வேறுபட்ட விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
இது உரியவர்களிடம் கொண்டு போய் சென்று சேர்க்க வேண்டியது. ஒரு சமூக பொறுப்புள்ள ஊடகமாக எங்களுடைய கருத்துக்களும் எங்களுடைய பொறுப்பும் என்பதை பதிவு செய்கிறேன். உங்கள் இருவருக்கும் மனம் நிறைந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியிலே பல விடயங்களை பேசியிருக்கிறோம் என்று நம்புகிறேன். இங்கே ஒரு தொழிலாளர் கூட்டமைப்பின், தொழிலாளர் சமூகங்களினுடைய கூட்டமைப்பாக இயங்கக்கூடியவர்களினுடைய பொறுப்புகள் இன்னும் அதிகப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் இப்போதுதான் கூட்டமைப்பாக பரிணமித்திருக்கிறார்கள். தொடர்ந்து வருகிற காலங்களிலே அடிப்படையிலே இப்போது மீனவர்கள் எதிர்கொள்கிற அனைத்து பிரச்சனைகள், அது எந்த தொழில் எந்த சமூகங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், விவசாயம் என்றால் விவசாயம், அது சமூகங்களினுடைய தொழிலாளர் சமூகங்களினுடைய கூட்டமைப்பாக இருக்கிற பொழுது இந்த பிரச்சனைகளை உரிய இடங்களுக்கு கொண்டு சென்று சேர்ப்பது மாத்திரமல்லாமல் அவற்றிற்கு ஒரு சரியான பயனுறுதியான விளைவை பெற்றுக் கொடுக்கவும் தலைப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வினயமான கோரிக்கை இங்கு திரு வி சுப்பிரமணியம் அவர்களிடம். இதேவேளை வந்து இப்போ நெடுந்தீவிலிருந்து இணைந்து கொண்டிருந்த நெடுந்தீவு கடற்தொழிலாளர் சங்கங்களின் சமாசத்தின் தலைவர் பல்வேறு விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். கனதியான பேச்சுக்கள், குறிப்பாக நெடுந்தீவு என்பது இலங்கையில் தனிப்பட்ட ஒரு பிரதேசம் கிடையாது, குறிப்பாக அது யாழ்ப்பாணத்தின் ஒரு பகுதி என்பதை இந்த அரசியல்வாதிகள், குறிப்பாக நிர்வாக தலைவர்கள், இது தொடர்பிலே செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய இதர பல நிறுவனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. ஆக இன்னமும் நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்கிற ஒரு கேள்விதான் இருக்கிறது. இப்போ நாங்கள் தனித்து விடப்பட்ட தீவாக அவர்கள் எண்ணுவதற்கான காரணத்தை முதலில் ஆராய அரசியல்வாதிகளும் நிர்வாக தலைவர்களும் ஏனைய பொறுப்புணர்ந்த நிறுவனங்களும் செயற்பட வேண்டும், அதற்கு களம் கொடுக்க வேண்டும். அடுத்து இப்போ வந்து கொரோனாவை காரணம் காட்டலாம், சமூக பொருளாதார நெருக்கடி இப்போது சமகாலத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை காரணம் காட்டலாம், ஆனால் எப்போதோ புறவி புயலால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களினுடைய ஒரு மானியம் அல்லது நிவாரணம், அவர்களுடைய சேதத்திற்கான இழப்பீடுகளை இன்றும் வழங்க முடியாமல் இருக்கிறதற்கான எங்கிருக்கக்கூடிய ஆட்சி அதிகார குறைபாடுகளை எம்மவர்கள் பேசி, வெறுமனே அரசியல் மட்டும் பேசிவிட்டு போகாது, எங்களுடைய மக்களின் இத்தகைய இத்துணை பிரச்சனைகளை உரியவர்களிடம் கொண்டு சென்று சேர்த்து அவர்களுக்கு பதில் இருக்க இந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த தலைப்பட வேண்டிய அவசிய பொறுப்பு இது வந்து நாட்டிலே இப்போது அங்கத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் வாக்களித்து தெரிவாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் தலைமைகளுக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு தமிழ் தலைமைகளுக்கும், நீங்கள் அமைச்சர் பதவிகளை பெற்றுக்கொள்ளுகிறீர்களா இல்லையா, அரசியல் தீர்வு காணப்படுகிறதா இல்லையா, இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை எப்படி இன்று வரை தீர்க்கப்படாது இருக்கிறதோ, தமிழ் மக்களினுடைய அரசியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் அது நோக்கிய முனைப்புகளும் பல்வேறு விதங்களிலே முன்னெடுக்கப்பட்டாலும் கூட, முதலில் அடிப்படையில் நீங்கள் இன்று பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பலர் இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இது அவர்களுக்கான ஒரு வினயமான வேண்டுகோளும் அவர்களுக்கான பொறுப்புணர்ச்சியை அமல்படு அதாவது வலியுறுத்துகிற ஒரு விடயமாக கூட நான் காண்கிறேன். நிச்சயமாக இத்துணை அடிப்படையிலே பாதிக்கப்படுகிற எம்மவர்களுக்கு, எம்மவர்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு அவர்கள் அடிப்படையில் எதிர்கொள்கிற அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான மையப்புள்ளியாக நீங்கள் செயற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் கை தூக்கி வாக்களித்திருக்கிறோம். ஆக இது பொதுமக்கள் தரப்பிலிருந்து சமூக பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக என்னுடைய பணிவான வேண்டுகோள். இங்கே நெடுந்தீவிலிருந்து அவர் பதிவு செய்த மற்றொரு விடயத்தை நான் இங்கு மீள பதிவு செய்ய நினைக்கிறேன். ஒரு இழுவை மடி தொழில் என்பது இந்தியாவிலிருந்து இங்கு வருகிற பொழுது கடல் மலம் மாத்திரம் அழிந்து போவது கிடையாது. இங்கே எங்களுடைய சமூகம் எப்படி அந்த தொழிலிலிருந்து தங்களுடைய பரம்பரைக்கு அந்த தொழிலை கடத்த முடியாமல் மறுதளிக்கப்படுகிறார்கள், எப்படி அவர்கள் சமூக பிறழ்வுகளை எதிர்கொள்கிறார்கள், எப்படி வாழ்வாதார பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் என்பதை இங்கு மிக தெளிவாக அவர் பதிவு செய்திருந்தார். இது வெறுமனே நெடுந்தீவிற்கு மாத்திரமான பிரச்சனை கிடையாது, ஒட்டுமொத்தமாக இந்த இழுவை மடி படகுகள் எங்கு எங்கு துவம்சம் செய்து இந்த கடற்தொழிலாளர்களின் தொழிலை அழிக்கிறதோ அங்கெங்கெல்லாம் பதிவு செய்யப்பட வேண்டிய விடயம். ஆகவே இவை மிக முக்கியமாக இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தரப்புகள் மாத்திரமல்லாமல் இன்று பல்வேறு களமுனைகளிலும் செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரச நிர்வாக அதிகாரிகள் மெத்தன போக்கை கடைபிடிக்காமல் இந்த மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுத்தர முன்மாதிரியாக முன்வந்து செயற்பட வேண்டும் என்பதை வினயமாக கோரிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நேற்றுக்கணியில் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.
டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.